நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட பார்த்தா ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு யாராவது கேட்டிங்களா ஜாக்சன் எதுக்கு இப்ப பழைய கதை எல்லாம் பேசிட்டு இருக்க ஏய் இப்ப ஜாக்சன் நோக்கு சொன்னே பல்ல புடிங்க வெளியில எறிஞ்சிருவே சீப சீனு அந்த பொண்ண பத்தி என்கொயர் பண்ண அவங்க ஊருக்கு போனியே என்னாச்சு ஊத்துக்குடியிலே பெரிய ஃபேமிலி அவங்க தான் ஓ சரியா பட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு ஆடிட்டர் அங்க அவர் சொல்றதாம் கணக்கு பிளஸ் 2ல வொகேஷனல் குரூப் எடுத்து அக்கவுண்டன்சி படிச்சிட்டு வெளியில ஆடிட்டர்னு சொல்லிட்டு தெரியறாரு பேங்க் விஷயம் ஆட்டோம் கான்ட்ராக்ட் விஷயம் ஆட்டோம் அந்த ரெண்டு பேரோட வீட்டுக்கும் வெளிய இருந்து போக கூடிய ஒரே ஆள் அவர்தான் அவர் பேர் என்ன எமோஷனல் ஏகாம்பரம் ஆடிட்டர் எமோஷனல் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங் நான் நல்லா பேசுறேன் லல்லாவது லொள்ளாவது யார் அது லலிதா உங்க பொண்டாட்டி ஓ லலிதாவா என்ன விஷயம் அவளோ பொண்டாட்டி போனீங்களே பத்திரமா போய் சேந்தீங்களா அடி போடி இதென்ன பெரிய பணம் ஜஸ்ட் 25 லட்சம் பல கோடிகளையே நான் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்துன வேண்டி பொடி பைத்தியக்காரி பேங்க்ல இருக்கும்போது போன் பண்ணி டிஸ்டர்ப பண்ண கூடாது போனை கட் பண்ணு நான் சார் கட் பண்ணனோ கட் பண்ணாதே பேசு பேசிக்கிட்டே இரு இதெல்லாம் ஓம் பணமா ஓம் பணமா நீ ஆ போன் பில் கட்டற எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கு எல்லாம் டாப் அப் பண்ணிட்டு இருக்கான் நீ ஓவரா எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுறான் நமக்கு வேற டைம் ஆச்சு எக்ஸ்கியூஸ் மீ என்னங்க வெளியில நிக்கிறது உங்க ஸ்கூட்டரா ஆமா ஃப்ரண்ட் டயரை மட்டும் ஒருத்தன் கலட்டிக்கிட்டு இருக்கான் சார் ஐயோ ஏன்பா தாடிக்கார் அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்க யா ஏய் கொஞ்சம் பேனை கொடுப்பா சார் அது ஏன் ஃபார்ம் சார் வேற எடுத்துக்கப்பா சார் அது ஏன் பேனா சார் வேற வாங்கிக்கடா என்ன சார் இதெல்லாம் எவ்வளவு டெபாசிட் பண்ண போற 101 ரூபா மொய் வைக்கிறியா பேங்க்க்கு நான் 25 லட்சம் டெபாசிட் பண்ண போறேன் புரியதா கம்முன்னு கொஞ்சம் நேரம் என்னங்க சார் பேனா நீங்க ஃபில் அப் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் சார் ஷாஃபுதீன் உங்க ஷர்ட்ல இங்க சார் ஏ ஷர்ட்ல இங்க சான்ஸே இல்லையே ஃபார்ம் போடுன கடுப்புல சொல்லிட்டு போறாரு ஐயோ ஐயோ சார் சார் இங்க இருந்தே பொட்டிய காணோம் சார் வேற பொட்டி வாங்கிடா வேற பொட்டி வாங்குறதா ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் ஏன் பணம் இல்லடா ஏன் முதலாளி பணம்டா உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா மாமி நீங்க பாத்தீங்களா சேட்டங்கள் சேட்டங்கள் எவனோ சேட்டா பண்ணிட்டா ஐயோ கவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாருல்ல ரெட்டிகாரு இதுல இருக்கா நாதி நாதி நாதியா நானே நாதி இல்லாம போயிட்டதே 25 லட்சம் எக்கடா போச்சு ஆ 3-1 ஏ 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா லல்லு 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 என்னங்க என்னங்க ஆச்சு 25 லட்சம்டி கவுண்டரோட பணம் அத நான் தொலைச்சிட்டேன்டி தெரிஞ்சதுனா கண்டந்துண்டமா விட்டுடுவாடுங்க ஐயோ 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 அவனுக்கு தான் வந்துட்டானுங்க லல்லு தலையில விழ போது கல்லு நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன் அவனை கேட்டானுண்டா எனக்கு தெரியாது அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜங்கலா ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சியா வணக்கங்க உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு ஆனா அவர் உள்ள இல்ல இது அவர் சூட் கேஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரியாதுங்க அவர் உள்ள இல்ல இல்லங்க இல்ல இந்த வீட் அட்ரஸ் இருந்துச்சு எனக்கு தெரியாதுங்க அவர் தான் இல்லங்கறல இருக்கே இருக்கே பாப்பா உள்ள நீங்க தானே இல்லன்னு சொல்ல சொன்னீங்க இப்ப இருக்கேன் டி இப்ப இருக்கேன் 5 10 15 20 25 அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா சார் எல்லாம் கரெக்டா இருக்குப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா ஆமா இந்த பெட்டி உங்க கைக்கு எப்படி கிடைச்சது அது பேங்க் வெல்ல டீ சாப்பிட்டு இருந்தேன் சார் அப்ப ஒருத்தன் வெல்ல இந்த பொட்டியோட ஓடுனா எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு புடிச்சு ரெண்டு தட்டு தட்டுன பொட்டிய போட்டு ஓட்டேன் பொட்டியில இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு தேடி புடிச்சு கொண்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பா அவன் பொட்டியே திருடிட்டு போனா நீ என் மனசையே திருடிட்டப்பா தம்பி தம்பி உன் பேர் என்னப்பா என் பேரு சிவராமகிருஷ்ணன் சார் சரி சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவோம் கூப்பிடட்டும் கூப்பிடட்டும் காசா பணமா அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கப்பா ஐயோ இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார் பரவாயில்லப்பா பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ இல்ல வேணாம் சார் வேணாம் வேணாமா வேணாம் சார் அப்ப உனக்கு என்னதான்ப்பா வேணும் பசிக்குது சாப்பிட ஏதாவது பாத்தியம்மா இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான் நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவுல போட்டுருலையே பிரிட்ஜ்ல தானே வச்சிருக்கேன் வச்சிருக்கேங்க அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு சரி அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா வேணாம் சார் வேண்டாம் அப்ப கொடுத்துரு பரவாயில்ல கொடு நீ போய் சாப்பிடு நான் வர்றேன்
வாங்க தம்பி. எதுக்கு நைட் ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் நின்னுகிட்டே சாப்பிடுற? மேல உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல, அதுல உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆயிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பா நீ? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மம் எல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஎஸ். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் இருக்கு. கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கோம். சிவா சார், நீ ரொம்ப லக்கி பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான் பா. சார் என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு சொல்லட்டுமா? நாளையில இருந்து உனக்கு எங்கிட்ட வேலை கன்ஃபார்ம். என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? சார் இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜிம்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ண எனக்கே தெரியல சார். லல்லு பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார் உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில வேலை டென்ஷன் ஒன்று பெருசா கிடையாது. ரெண்டே ரெண்டு கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டேன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டேன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், ஒன்றாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட். சியர்ஸ். என்ன இதெல்லாம்? மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போடுறேன். பிச்சைக்காரன் இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா? நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும். புரிஞ்சுதா? அதையும் உள்ள வைக்கிறேன். இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பாத்து, புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்ப சவுண்ட் கேக்குது. என் கண்ண, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா, எங்க ரெண்டு நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்துருங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுங்க. இந்த பாருங்க ஸ்வீட். என்ன இது, பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க. உங்க முன்னாடி சின்னதா அடி கொண்டியா? ஐயா என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கறத காட்டியும் பெசலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டாந்தனுங்க. அப்படியா? அதையும் கொடு. ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இனிப்பே இல்ல. ஆமா, இவனாரு நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டுங்க. வணக்கம் சார். ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? உனக்கு புத்தியா இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கயா, உங்க அக்கா முக்கா என்ற அக்காவோட மவன் சொல்ல வந்துருங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரிதான் இருந்துங்களாம். அப்ப வயசு என்ன, உங்களை மாதிரி ஆயிடுவா சார்? மருமகன் வச்சுக்கிட்டியா இல்ல பையன்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்க? அதை நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கு, 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பாத்துக்கிட்டானா பாத்துக்கங்களேன். அப்படியா சார்? அப்படிதான் சார். நமக்கு உபயோகமா இருப்பான்ட்டு தான் இங்க கூட்டு வந்தனுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கே பார்சல் பண்ணி போடுவோம். கோபமாக்கு, ஒன்றரை இஷ்டம், நீ யார வேணாலும் வச்சுக்க வச்சுக்க. புலி, டேய் புலி வருதுடா. என்றா ஏகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு சின்னையா. இவனாரு நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுவது தெரியாத பையனா இருக்கா? ஐயா பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும், வணக்கம் கிடையாது. உனக்கு செத்து போயிருவேன். நாளைக்கு கிடையாது.
பிடிந்ததுரா ஏகா நல்லா இருந்ததுக்கையா மூளை மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்ப முட்டிய நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா சாப்பாடு மறந்துட்டு போற பாரு தூக்கவே முடியல பத்து பேர் திங்கறது திம்பாங்க எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாரங்களில முட்டிட்டு சாகலாண்டா அட்டுகாண்டா புதி நீ வேறச கிளம்ப கண்ணே தாத்தா பள்ளிக்கூடத்துல பொறவாளுக்கு புள்ளைகளா என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாங்க தாத்தா இப்படி சன பண்ணி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க எனக்கு என்னமோ இந்த குடுமைய பார்த்துதான் சிரிக்கிறாளுகளோன்னு சந்தேகமா இருக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த குடுமைய அது வெறும் குழுமி இல்லடா நம்ம வீர வம்சத்தோட அடையாளம் உசுரே போனாலும் அதை மட்டும் வெட்டவே கூடாது உன்னை பார்த்து சிரிச்சவங்களோட கழுத்து வேணுமனு வெட்டு இந்த குழுமி மட்டும் வெட்டக்கூடாது இது இந்த தாத்தாவோட உத்தரவு அப்படியாங்க தாத்தா என் ஆசீர்வாதம் தாத்தா சார் எப்படி சார் எது எப்படி எல்லாத்தையும் இப்படி சூப்பரா டாக்கிள் பண்ணீங்களே சார் இத கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கு எல்லாம் எப்படி பாசா இருக்க முடியும் கரெக்ட் சார் ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் சார் என்ன வருத்தம் அந்த குண்ட என் கண்ணு முன்னாடி உங்களுக்கு போட்டு அந்த அடி அடிச்சானே சார் அதுக்கு தான் நான் 15 லட்சம் டாக்ஸ் போட்டேன் ஒரு விஷயம் தெரியுமா சார் அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை எப்படி சார் டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும் சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார் பாராட்டுறது எனக்கு பிடிக்காத உங்களுக்கு தெரியாதா உதவியா இருக்கும் சொல்ல வந்தேன் பதிலுக்கு சொல்றேன் இது என்ற அக்கா மவனுங்க பேரு சிவா அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுல எக்ஸ்பர்ட்டுங்க அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல் ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க அவருடைய கணக்குல இவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க சின்ன இவனை பாத்து போட்டு தன்னோட கணக்கு தான் பாக்க வைக்கணும் கணக்கு போட்டாருங்க நான் தான் பெரிய வீட்டு கணக்கையும் பாக்கட்டும்னு இங்க கூட்டு வந்தனுங்க ரெண்டு வீட்டு கணக்கையும் பாப்பானா என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரல்ல அது மாதிரி வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிக்காகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறாருங்க அவங்க ரெண்டு பேர் சொத்தை சேர்த்தா 1000 கோடிக்கு மேல போகுங்க அந்த ரெண்டு வீட்டு கணக்கையும் இவன் ஒத்தாளா பார்த்தானா பாத்துக்கிடுங்களேன் அப்படியா டாக்ஸ் எல்லாம் இவனுக்கு டேன் டாக்ஸ் மாதிரிங்க அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டுருவாடுங்க என்னப்பா உன்ற மாமா சொல்றதெல்லாம் நிசமா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டுங்க நீங்க ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா டாக்ஸ் கட்டி போடலாமுங்க இந்த கன்றாவி எல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும் இந்த பையனை வச்சு பார்த்து நீயே கட்டி போடு ஆகட்டுங்க ஐயா இருந்தாலும் ஏகா மேல இவ்வளவு குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுங்க மாமா என்ன மணி நீ சொல்ற படிக்கிறதுக்கு எந்த புக்கும் கிடைக்கலன்னு போன வருஷம் அக்கௌண்ட்ஸ் புக் எடுத்து படிச்சிட்டு இருந்த மாமா சீட்டிங் நடக்குது மாமா பெரிய சீட்டிங் நடக்குது சீட்டிங்னா திருட்டுத்தனம் மாமா 5 ரூபாய் கணக்குல குறையுது அது ஒண்ணும் இல்லைங்கயா உங்களுக்கு 120 பீடா வாங்கினதுல ஒரு 2 அக்கவுண்ட்ல விட்டு போச்சுங்கயா 5 ரூபாய் தானா மணி இன்னைக்கு 5 ரூபாய்ங்கிறது நாளைக்கு 15 லட்சம் ஆகும் மாமா அதுவும் சரிதான் மணி ஏகா ஐயா இந்த தடவை என்ற மருமக கணக்கு பூரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரி கட்டணும் சரியா சரிங்க ஏகா மணி அசிஸ்டண்டா ஆமா மணி இங்கிலீஷ் வருமா சில நேரத்துல வரும் சில நேரத்துல போயிரும் என்ன பாக்க போறோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்போ
ये मामा कंडे अड़तल कहीं लेकर आ मदला आवा अकाउंट से क्लियर पन्ने ओ आवा अकाउंट से ना क्लियर पन रहा है ये अकाउंट से नी क्लियर पने शिवा चुमारे सना केल वाना यो इंग्लिश पढ़ा मारी कुड़कर आले बेलगड़ा बेलगड़ी अब कड़क पूरा पात पूटे अब यो यार अब तो पात टांगना ना इन्ना पड़े यो यो अच्छा यो हम्म ना इल्ल गया ये ट्राई है का आप लिया आसंद पोई निंटे इल्ले याना अकाउंट्स तं बात की डरने या वो हाँ सिंगिना सर ना यंदे तप्पुं पन्नले सर आयो 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 सर इप्पुडा दा इप्पुडा ये तू मेरे तेरे अप्पा इमारी मुंजा वच्चिकिट्टे ये लोकारी ते पन्नी इट कनी हाँ एडा डे पेरिये काउंटर ये मरुमगले कटी पुड़ी गया नी ये उनक दायरी ये मर्दा पेरिये काउंटर कटी पुड़ा भागला सर अंदर पुड़ना सर ये मेलों दे बन्दे दीगलो डे ये अंडा कत्रे सर पेरिये अट्रे इधर सगजम दा नाम दा बयान टीम दिक्की यू मूडी किट पैसा मर कुण इधर पर नी अंदर पुण्य मेरे बन्दे आरो இல்ல அந்த பொண்ணு உம்மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ ஐயா ஐயா எனக்கு தாண்டா புரிஞ்சு நடந்து நாளைக்கு ஃபோன் பண்றேன் ஹலோ சார் ஏன் இங்கேயே வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க அங்க போய் பக்கத்துல இருந்து நல்லா ஆட்டு போ ஓகே சார் போனா போறே போறே நீ அடிக்கடி சொல்லு டேய் கொஞ்ச நெஞ்செலும்பு ரெண்டு நல்லி எலும்பு தான் இருக்குது சூப்பு வச்சிருவானுடா போ வண்டிய ஸ்டார்ட் பண்ணு போ வண்டிய ஸ்டார்ட் பண்ணு ஓ சார் பொண்ணு முன்னல அசிங்க படுத்துறீங்க அசிங்க படுத்துறானா அசிங்க படுத்துறானா சார் போடா அம்மா வண்டிய சார் கேளு பண்ணியடா நீ டேய் டேய் நில்றா நில்றா இந்த பாறா என் கல்யாணத்துக்கு சீதரமா வந்த வண்டிடா இது இத தாண்டா அதிகமா ஓட்டிட்டு இருக்கே சார் ஒரு சைக்கிள் வந்துதுடா அத தாண்டா சொன்னே டேய் தூக்குடா தூக்கு 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 இந்த பக்கம் வா வா வந்த அண்ணிக்கு வேலைய ஆரம்பிச்சியா உன்னையமா என் வேலைய சத்தம் போடுறீங்க போன எடுத்துடா வண்டி உருட்டா சீக்கிரம் போடா சீக்கிரம் போ அவ ஆசையை நிறைவேற்றாமே போனா என்ற தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையாம போயிடும் டேய் போடா போடா போய் மதுரை திருச்சி காரைக்குடில இருக்கிற நம்ம கையாளிகள் எல்லாம் போன் போட்டு உடனே வர சொல்லு போடா நாம அண்ண பாத்து போடுவோம் 100 கோடி ரூபாய் சொத்து எனக்கு வரம் போகுது பணம் பணம் ஐயா 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 ஏய் சீக்கிரம் வா சீக்கிரம் ஐயா இந்தாங்க ஐயா பதட்ட போடாத ஐயா பாத்து பண்ணிலடா தண்ணி கொண்டா பணம்டா பணம் பணம் வந்துட்டா இந்த வியாதி என்ன எந்த வியாதி என்ன ஒண்ணு செய்யாதே சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார் ஏன்டா உளற தப்பா பேசினா தலைய எடுத்துருவாங்கடா பரவால தப்பா பேசினா தலைய எடுப்பாங்க நான் சின்னையா நல்லதுக்கு தான் சொல்றேன் இது என்னடா புது 퍼ஃபார்மன்ஸா இருக்கு நீ எந்த நல்லதுக்கு சொல்ல வேண்டாம் பேசாம மூடிக்கிட்டு சும்மா இரு ஏகா ஐயா ஐயா என்னடா நல்லது அது ஒண்ணும் இல்ல சும்மா இரு அவன் பேசட்டும் சொல்லு சார் உங்க தங்கச்சி போன மருமகளாகிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும் என்னடா ஏகா ஐயா கேணத்தனமா இப்படி ஒரு கேள்வியே கேக்குறா டேய் 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும் அவ்வளவு அமெரிக்கா டாலர் அவ ஏதோ தெரியாம சொல்ல தெரியாம பேசலமாமா தெரிஞ்சா பேசுறேன் சார் கேவல 100 கோடி சார் கேவல 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டுனா தான அர்த்தம் டேய் ஏகா ஐயா
இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நாயமனே வச்சுக்கவும். 500 கோடி ரூபா சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால இங்க அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது, அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெட்ரிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வச்சிர வேலுவா? இந்திய கலாச்சாரப்படி தான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. எனக்கே இப்பதான் தெரியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றி வேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா குறையுது இல்ல ஐயா? வாஷிங்டன் வெற்றி வேல சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதுல இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல, உன்ற மாமா உடம்புல அது இருக்காது. தலை அப்பா அப்பா வாங்க மாமா, ஒண்ணு இல்ல வாங்க. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறேன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த ரெண்டு தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்கறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது, போட்டியை தூக்கி கிளம்பலா. என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணேன்னு நான் கேக்குறேன். என்னங்க? யாரோ வாஷிங்டன் வெற்றி வேலா காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா, உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா, இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவு சார் பிரச்சனை இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார், இதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா, புரியும்படியா சொல்ல? அது வந்து சார் சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000 ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாவது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். என்ன கேட்டு இருக்கீங்க? இல்ல நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்பா நானு. ஐயோ, அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்குற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும், அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டீங்க சார், கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா சார்? நீங்க ஞானி சார், என்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேரை சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்க அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, எம்எல்ஏ எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனு கிட்ட வேலை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா போ மாட்டேன், நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார், என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா ஆயுஷ்மான் பாபா, போட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. ஓகே சார், உள்ள வா. நான் உருவாக்குன கேரக்டர்
எனக்கே ஃபோன் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணடாங்குதே இத என்னன்னு சொல்றது நீ சொல்வியே ஏதோ பவர்னு சப்பி போட்ட சப்கான்ஷியஸ் மெமரி பவர் சப்கான்ஷியஸ் ஏகா வருவாங்களா வர மாட்டாங்களா ஏகாவுக்கு தெரிஞ்சாதான இந்த எரு மாட்டுக்கு சொல்ல முடியும் சோ வந்துருவாங்க ஐயா நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க Schooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Where the hoes at? Here we go, boom, up to your grill. Come on! Washington Vitrivel. Push the tempo. Where the hoes at? Here we go. Boom. Up to your grill. Come on. Come on. Yeah, 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 yeah. நீங்க கிரியேட் பண்ண கேரக்டர் சார். ஹாய் ஆகம்பரம். How are you, man? Hi. என்ன பேர் என்ன முழிக்கிறீங்க? Don't you remember? Vitrivel. Washington Vitrivel, man. என்னாச்சு ஏகாம்பர சார் ஒரு மாதிரியா இருக்காரு அது நீங்க வருவீங்களோ வர மாட்டீங்களோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அதான் ஷாக்ல இருக்காரு சார் ஏகாம்பர சார் லலிதா அப்படி இருக்காங்க அத சார் உங்க வைஃப் லல்லு என்ன அப்படி பாக்குறீங்க லட்சுமி நான் போடுற காஃபினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே மறந்துட்டீங்களா ஏஜ் ஆயிடுச்சல்ல நேச்சுரல் யா இட்ஸ் ஓகே லெட்ஸ் கோ Come on, darling. Vanga. Vanga. Hey, 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 hey! Yar, ningla. Manners lama mela urdite. America le dalak kareyadi. Country brutes. Yega. Yar raiva. Veli natla veli edikra madhirka. Adu sir udu piyenga ya. Yenna apuri pakra. Yengal patta aur gitta solle. Summar. Yenna sona ringya. மாமா இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல நானே சொல்லிடுறேன் சாரு சின்ன முத்து கவுண்டர் 18 பட்டியிலேயே பெரிய குடும்பம் நிறைய சொத்து இருக்கு அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் ஆமாங்க ஓ நைஸ் டு மீட் யூ உங்களுக்கு தான் வணக்கம் சார் அது நான் ஃளைட்ல வந்தாலே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவேன் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்புறம் வா பேசுவோம் மிஸ்டர் யாகா உட்கார்ந்து பேசிடுங்க ஸ்வீட்டா செல்வி மூ ஷூர் டார்லிங் ஏகா ஏகா என்னடா ஓடி போற பொண்ணாடி திரும்பி வந்த மாதிரி வேறவேத்து போயிட்டேன் எப்படா எங்க பத்தி சொல்ல போற அது ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்த்த சந்தோஷத்துல இருக்காரு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு நீங்க உட்காருங்க ஐயா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க பெரியவங்க உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் அதுக்கு என்னங்க பரவாயில்ல எங்க ஏகா உங்கள பத்தி ரொம்பவே சொல்லிருக்கா நாங்களும் இந்த ஊர்ல பெரிய பேரெடுத்த குடும்பம்தான் ஒவ்வொருத்தர் குடுமிய பார்த்தாலே தெரியுதே கோயில் திருவிழாக்கு கூத்து கட்ட வந்த குடும்பம் தானே டேய் நீ சும்மா இருடா சார் அளவுக்கு இல்லாட்டியோ நாங்களே இந்த ஊர்ல ஒரு வசதியான குடும்பம்தான் வசதியில் என்னங்க இருக்கு முதல் கோடி சம்பாதிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அதுக்கு அப்புறம் அந்த கோடி எவ்வளவு கோடிகளை குட்டி போட்டதுன்னு எனக்கே தெரியாது 500 கோடி இருக்குதுன்னு ஏகா சொன்னா நிசம் தானே 500 கோடி ஏன் ஏகா நீ இந்தியாவில் இருக்கிற 500 கோடிகளை மட்டும் தான் சொன்னையா இந்தியால மட்டும் 500 கோடியா அப்படின்னா மொத்தம் அந்த கருமத்தெல்லாம் சார் கணக்கிலேயே வச்சுக்கிறது இல்லப்பா மிஸ்டர் ஏகா எப்படி இருக்கீங்க உங்க சம்சாரம் அதாவது வைஃப் லல்லு அவங்க எப்படி இருக்காங்க என்ன சார் வாஷிங்டன் வெட்டுவல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதானே நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா பல வருஷம் என் கூட பழகுன மாதிரி பேசுறாரு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குறீங்க சிவா எங்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொன்னியே அது என்ன பவர் காலையில சொன்னே கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் சாமியார் தாடியில ஃபயர் ஷோ சப்கான்ஷியஸ் மெமரி பவர் ஓ ஆமா ஆமா அதுக்கு என்னப்பா சிம்டம் அந்த நோய்க்கு அதாவது சார் ஒரே குழப்பமா இருக்கும் யாரையா சந்தேகம் பண்ணும் போலவே இருக்கும் எப்ப பாரு யோசிச்சே இருக்கணும்னு தோணும் அப்புறம் மன போராட்டம் முத்தி போய் சூசைட் பண்ணிக்கலாம் சூசைடா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுப்பா இன்னொரு சூசைடா
தாங்காதப்பா. இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன விட்டு போறதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? கரெக்டோ தப்போ நம்பணும், முழுசா நம்பணும். நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் சூசைட் தான். வேண்டாம், நான் நம்புறேன். அவங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே எந்த ப்ராப்ளம் வராது, கண்டிப்பா வராது. ஓகே, சியர்ஸ் பா. சியர்ஸ். நீ ஒருத்தன் போதும், தமிழ்நாட்டுல ஒரு பய தண்ணி அடிக்க முடியாதுரா. சாரி சார். ஐயோ அம்மா அப்பா. ஏடா, எனக்கு அண்ணன் இருக்கானே, போட்டா குடுக்குறேன். உண்மையிலேயே ஒரு அண்ணன் இருக்கார்ல ஐயா, அவ வந்தானா சம்பந்தம் செய்வோம்னு சொல்றாங்க. அவனே பண்ற கூட்டிட்டு வர்றது. போன் பண்ணி சின்னையா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க மாமா நினைச்சாருன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணு முன்னாடி பெரிய கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. மாமாக்கு அவ்வளவு பவர். சும்மா ஐயா, நீ என்ன செய்வையோ ஏது செய்வையோ எனக்கு தெரியாது. அந்த பெரிய முத்து கவுண்டா இங்க வரணும். இல்லானவையே நம்ம குட்டி புலி விளையாடுறதுக்கு பேட்டு ஓனோ பேட்டு ஓனோ கேக்குறான். உன்ற உடம்புல இருந்து ஐயா ஐயா உன்ற கைய வெட்டி அவன் கையில குடுத்துருவேன். பை, வாங்கடா போலாம். அம்மணி, நீ கொஞ்சம் உள்ள போமா. மாமா. அட போங்கறல்ல. கண்ணாலத்துக்கு கடன சீதரமா கொண்டு வந்திருக்கு. ஏகா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ்வளவு பெரிய சம்பந்தத்தை எனக்கு பேசாம அந்த தடியனுக்கு பேசி முடிச்சிருக்கா? எங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லையா? நீங்க தான் அம்மணி எப்படியா உங்க மருமகள் ஆக்கணும்னு உங்க பிரதர் கூட அப்படி போட்டி போட்டீங்க. அதனாலதான் எங்க மாமா டெக்னிக்கலா திருப்பி போட்டாரு. இப்ப நான் தலையில துண்ட போட்டுக்கிட்டு நடுத்தருவில் உட்கார வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கடா. இந்த ஏகா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் சம்பந்தத்தை எனக்கே பேசி முடுக்கணும். அது எப்படிங்க ஐயா? ஏற்கனவே சின்னவருக்கு பேசி ஓகே பண்ணியாச்சு. ஆமா, இப்ப என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மறுபடியுமா? நம்ம ஏன் அந்த வாஷிங்டன் வெற்றிவேலோட தம்பியை இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேசி முடிக்க கூடாது? தம்பியா? அது யாரு? வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிக்காகோ சக்திவேல் ஒரு தம்பி இருக்கிறதா நீ தானே? மவளுக்கு என்ற மவள பேசி முடிச்சிரு. என்ன சொன்னாலும் கேப்பாங்க. அப்படியா? உங்ககிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நினைக்கவே இல்லடா. நானும் நினைக்கவே இல்லையா. என்ன அப்படி அதையும் சொல்லுங்க. ஏத அதான் மாமா அந்த கண்டிஷன் மேட்டர் அப்புறம் சொல்லு சொல்லக்கூடாதுல. கரெக்ட் கரெக்ட். பெரிய அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இல்ல, வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன. அவர் பேரு சிகாகோ சக்திவேல்னு சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையடா. சார் என்ன சார், நீங்க சொல்லாம எப்படி பெரிய அந்த பேர் தெரியும்? கரெக்ட். அப்போ அந்த கேரக்டரும் கண்டிப்பா நிஜமா வரும். கிரியா கண்டிப்பா வரும் சார். சார், உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு சார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், ஒரு சந்திரம், ஒரு அண்ணன், ஒரு எந்திரன், ஒரே ஒரு எமோஷனல் ஏகாமா சார். Schooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Go! Push the tempo. Where my hoes at? Here we go, boom, up to your grill. Come on! வாங்க வாங்க. வணக்கம் சின்ன முத்து கவுண்டரே. அண்ணா, வாஷிங்டன் வெற்றி வேலு. வணக்கம். வணக்கம் எங்க அண்ணா. பெரிய முத்து கவுண்டரே, எங்க எல்லாத்துக்கும் கடவுளாட்டம். ஓ, I'm so sorry. He is my younger brother, Chicago Sakthivel. வணக்கம். வணக்கம். எனக்க இவரு எமோஷனல் ஏகாம்பரம் தானே? ஆமா, நம்ம ஏகாம்பரம் சார். தான் மறந்துட்டியா? கொஞ்சம் இளைச்சிட்டாரு. யா இளைச்சிட்டாரு. என்ன ஏகா சார், எப்படி இருக்கீங்க? சக்தி சக்தி சக்தி, ஐ அம் ஃபைன். உடனே ஒட்டி உருவாடுவியே, கொஞ்சம் தண்ணீர் இல்லடோ. நீங்க வாங்க, நீங்க வாங்க, வாங்க வாங்க, நீரு வாங்க வாங்க. நல்லா இருந்தா மா, அந்த பச்சிரி எடுத்து குடுமா, அங்கதான் இருக்கும் பாரு. வாங்க மிஸ்டர் ஏகாம்பரம், கரெக்டா சாப்பிடுற நேரத்துல காணாம போயிட்டீங்களே, வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஏகா, நீ எங்க இருந்து
சம்பந்தி, இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு ஆகாதுங்க. இப்படி இருந்தா எல்லாரும் நம்மள ஏமாத்தி போடுவாங்க. மாடுனா புறவடையில தான் இருக்கணும், நாய்னா வாசப்படியில தான் இருக்கணும். அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நமக்கு மறுவாத. அப்படி இல்ல சம்பந்தி, இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம இவ்வளவு கலகலப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம ஏகாவோட நல்ல மனசு தானே. அதுக்காக செருப்பு எடுத்து தலையில வச்சுக்க முடியுங்களா? ஏகா, நாங்க சாப்பிடறதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கும், அதை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு சாப்பிடு. பார்த்தா போதும். பாத்தியாடா, ஒரு கிரியேட்டர்ங்கிற மரியாதை கூட இல்லாம என்னை எப்படி மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்றாங்கன்னு. என்ன ஒரு 20 மூட்டை குறையுது உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ. உங்ககிட்ட தனியா பேசணும். என்னைய டச் பண்ணி பேசுற? மாட்டை டச் பண்ணிட்டு வந்து என்னையும் டச் பண்றியா? நான் யார் தெரியுமா? ஏகா சார் தான் நீங்க. அது முந்தி, இப்போ ஏகா நந்தா. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, எதுவுமே தெரியாது சார். சீ, வாய மூடு. எனக்கா எதுவும் தெரியாதுங்கிற? நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? டேய், இங்க வர. உன்னால ஏன் உலகமாக முட்டாளா இருக்கறியே? நீ ஒரு புது உலகத்தை உருவாக்கப் போறியா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவே. சாணியா? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க கேரக்டர். இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். அந்த தண்டை பண்ணி உட்கார்ப்ப என்னடா? ஏன் ஸ்கிரிப்ட் படி அது தண்டபாணி இல்லீங்க, சிவா. அம்மா, இது ஸ்கிரிப்ட்ல இருக்காடா? இல்ல, சிவா. அவன் யாரு, அவன் ஹிஸ்டரி என்ன, எல்லாம் எனக்கு தான் தெரியும். சார், அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். சார், மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வழுக்கி விட்டு. மாமா, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, உள்ள வாஷிங்டன் மெட்ரல் கூப்பிடுறாரு. டேய், போதுண்டா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யாரு என்ன கூப்பிட்டாங்க? அந்த வாஷிங்டன், அந்த வாஷ் பேசின் வெற்றி வேலா, அந்த சீக்க வந்த சக்தி வேலா, கூடவே கல்யாணம் ஆண்டா சைஸ்ல ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ பேர் என்ன? லட்சுமி அம்மா. அவ என்ன கூப்பிடலையா? என்னாச்சு மாமா? யாரா மாமா? நீங்க? நான் உனக்கு மாமாவா? நான் கிரியேட்டரா? நான் எந்திரனா? பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அவனை சும்மா விட கூடாது சார். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லன்னா அந்த தடின்னு உங்களை மிதிச்சே கொண்டு வானுங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? பனியனை தூக்கும் போது பாடி சுமனும் சேர்ந்து கப்பு தாங்க முடியலடா. கடைசியா என்னைக்குடா குளிச்ச? மினிமம் 6 மந்த்ஸ் சார். எக்ஸ்பீரியாத பாடியை வச்சுக்கிட்டு சுத்துறியடா. டேடா, வாடா. முதல்ல இவனை தான் கொல்லணும். நான் என்னங்க ஐயா பண்ணினேன்? நான் என்னங்க ஐயா பண்ணினேன்? ஏண்டா உடனே பூஜாவுக்கு கண்ணால பண்ணணும்னா திடீர்னு மாப்பிள்ளையே எங்க இருந்துடா புடிக்கிறது? கரெக்ட்ங்க, அதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்றா முடிவு? அவங்க போடுற கண்டிஷனுக்கு நாம ஏன் ஒத்துக்கணும்? நமக்கு என்ன தலையெழுத்தா? பேசாம உங்க ரெண்டு பேர் பசங்களை யாராவது ஒருத்தருக்கு பூஜாவை கட்டி வச்சுட்டு அவளை நம்ம மருமகளா ஏத்துக்கலாம் ஐயா. இவனை வெட்டு கூறு போட்ட என்ன? சொல்லாத, செய்யி. ஒன்றுக்கு ஆக மாட்டான். நீ சிவா கூப்பிடு. சிவா, டேய்,
சிவா எங்கடா? சிவா இங்க இல்ல, ஊருக்கு போயிட்டான். ஏன்டா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? அவன் எதுக்கு நான் ஊருக்கு அனுப்பினேன்? அது ஊர்ல அவங்க அம்மா அவனுக்கு பண்ணு போக்குறாங்க. பொண்ணு பாக்குறாங்க, அதான் கல்யாண விஷயமா போயிட்டான். ஏண்டா ஏகா? ஐயா, உங்க அக்கா அம்மாவுக்கு சொத்து சுகம் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாதுங்கய்யா. ஊரை சுத்தி கடன், சோத்துக்கே கஷ்டம். இருக்கிறது ஒரு ஜட்டி, அதையே துவச்சு துவச்சு போட்டுக்கிறாங்கய்யா. சண்டே அன்னைக்கு அதுவும் கிடையாது. உங்களை மாதிரி பிரியா இருக்கான். நல்ல மாட்டலாம். ஐயா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா ஏகா. என்னங்க ஐயா? உன் அக்கா மவனுக்கும் எங்க தங்கச்சி மவனுக்கும் கண்ணாலம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்டா. ஐயா ஐயா, ஆமா, உன் மாமா நீ ஊருக்கு போயிட்டானே சொன்ன. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தாங்க ஐயா. எம்புட்டி மரியாதை பாருங்க அண்ணா. முதல்ல நான் சொல்றத கேளு. நீயும் எங்க வீட்டு புள்ள மாதிரி தான்டா. நீ எதுக்கு வெளியில போய் பொண்ண தேடுற? நானும் என் தம்பியும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எங்க தங்கச்சி மவள உனக்கு கண்ணால பண்ணி வச்சிடலாம்னு. நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமாக்கு என்ன, எனக்கும் முக்கியம். ஆமா, உங்க ஆனந்த கண்ணீரை கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஐயா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன்டா நடக்க கூடாது? இல்ல, நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா நடக்காது? இல்லங்கயா, எங்க அக்கா கொஞ்சம் சென்டிமெண்டல் டைப். இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கெல்லாம் அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எங்கறதுக்கே சோறு இல்ல. இந்த கவுண்ட ஊட்டு போட வேண்டாமா உங்களுக்கு? மூடிக்கிட்டு ஒழுங்க, நாங்க சொல்றது செய் இல்லன்னா. சரி, நீ பூஜாமா வா. வா 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 கண்ணு, உனக்கும் சிவாக்கும் கண்ணால பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்ற? யோசிக்காது கண்ணு. இந்த கண்ணாலம் ஆச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கலாம். ஏற்கனவே நீங்க பார்த்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பத்தாதடா. நீங்க சொன்னா சரிங்க மாமா. நீ உள்ள போ. ஐயா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. மறுபடியும் என்ன பிரச்சனை? மாமா சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப். அது இந்த சந்தோஷ் இருக்காரு இல்லைங்க, அவரு பூஜாவை யாரோ கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. இதுதான் உங்க பிரச்சனை? அந்த சந்தோஷ் பையில இழுத்துட்டு வாங்கடா. இதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்ல. என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கேன். நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன? தெரியலையாப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. Look, that is an Indian. Yeah. Hey, stop, stop, stop. Yes, officer. Are you an Indian? 100%. There is some other Indian in problem. Come and help. என்னது ஒரு இந்தியனுக்கு ப்ராப்ளமா? அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சார் இந்த உடம்புல உயிரே ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெய் ஹோ. What, what? Let's go னு அர்த்தம். Yes, he is in problem. Help him. Hey, hey, hey.
ஆய் தான் உனக்கு ப்ராப்ளமா? இங்கெல்லாம் கண்ட இடத்துல ஆய் போக முடியாது. இது சிங்கப்பூர். டாய்லெட்ல தான் போகணும். டேக் யூ டு டாய்லெட் ஆபீஸ். இந்த பிள்ளவாடி ஏன் செத்தினாடே? நாக்கு அர்த்தம் காலாதே. இது சன் பிக்சர்ஸ் அயனு சூப்பர் நம்பர் 2 ஹரி ஜெயராஜு மியூசிக். சார் திஸ் லாங்குவேஜ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் இந்தியன். எஸ் ஹி இஸ் அன் இந்தியன். அவுனா இந்தியன் ஷட் ஹேப் அதர் இந்தியன். எஸ் எஸ் ஐ வில் ட்ரை சார். என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நேனு ஹைதராபாத் கா சிங்கப்பூர் 60 பேசஞ்சர் வஸ்துனானு. நேனு ஒக்கடு இக்கட பேலன்ஸ் 59 எக்கட. சார் இவன் ஏதோ துக்கடா பக்கடான்றா சார். நான் அக்கடான் இருக்கேன். என்ன சார் இதுக்குள்ள கோர்த்து விடுறீங்க? யூ போத் ஃப்ரம் சேம் கண்ட்ரி? ஆமாமா ரெண்டு பேருமே இந்தியா தான். மிஸ்டர் தென் வை யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம்? ஐயோ ஆபீசர் உங்களுக்கு புரியலையே. எங்க நாட்டுல 300 கட்சிகள், 3000 ஜாதிகள், 30,000 டைப் டைப் மொழிகள் இருக்குது. யூ ஆர் ஒன்லி நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கண்ட்ரி. ஹேவ் ஹிம் ஓ ஐ அரெஸ்ட் யூ. அரெஸ்டா? வேண்டாம், ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஏய் இந்த என்டிஆர் பிட் எல்லாம் இங்க போடாத. அத போடுறதுக்கு ஜூனியர் என்டிஆர் இருக்காரு. போலீஸோ ஹெல்ப் அரெஸ்ட் ரூட் செத்துனாவன் பிளாக்மெயிலா? இப்ப சொல்றேன் பாரு ரூட். Go left to left to then right to right to one round ana round to ana again left to left to right to right to left to left to right to right to then center. What happened? Nothing. Automatic family planning operation officer take him to hospital. Enda unna enak theriyadu nenachiya? Nenu ippude darishanam chesi vastunnanu. Darishanama? Edu kundala vaadu. Edu kundalama? Idiko maha prasadam laddu laddu. மீரு சார் நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. இப்ப லட்டு பூந்தி ஆயிடுச்சா? டேய் அதனால தான் அவன் முதலாளியா இருக்கா, நீ இன்னும் தொழிலாளியாவே இருக்க. போடா போடா ஜால்ரா அடிக்காம போய் வேலையை பாரு போ. டேய் அவன் சாதாரண சர்வர், நீ சீப் குக்கு. இப்படி பொறுப்பே எல்லாம் லேட்டா வர. டேய் நான் முன்ன பின்ன வந்தாலும் வேலையை முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு மேல எங்கிட்ட நேர்மை இருக்குது. இங்க என்ன நேர்மை இல்லையா? ஓ நேர்மையை காட்டட்டுமா? பாக்குறியாடா? பாத்தியா என்னது இது? காபி மக்கு. டெய்லி ஒரு காபி மக்கு ஏன் காணாம போகாது? சிங்கப்பூர்ல அடகு கடை ஓடுறதே இவனை வச்சுதான். டெய்லி உன கூட வச்சுக்கிட்டு இருக்கான். போட போட டார்லிங், அந்த பி ஷார்ப் போடு. ஆக்சுவலா எங்க பாட்டிக்கே ARR-னா ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ஏஆர் ரகுமான். ஹியர் ரகுமான். ரகுமான் என்ன பாட்டுக்கு ARR சீவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தா இவளுக்கு ஏஆர் ரகுமான் ஆளுகளே. சரி அதை வச்சு மடக்குவோம். யா யா வெரி குட் ஃப்ரெண்ட். என்ன அக்குளுக்குள்ள அக்கியா? அப்ப லோஷன் போடு. டேய் நான் அக்கில பாக்கணும். ஓ நம்ம அக்கிலா, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. இப்படி கிட்ட நீ சொல்ல மாட்டே. இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணா, மொட்டை மாடியில இருக்கேன்னு சொன்னா. நான் அங்க போய் பாத்துக்கறேன். பை. நில்லு பிரியா. அவன் எப்படி மொட்டை மாடில இருப்பான்? அவன் அவங்க டேடி ரூம்ல தான் இருக்கான். அங்கிள் அகில் உங்க ரூம்ல தான் இருக்கானா? தேங்க் யூ டா. இந்த மாதிரி சூப்பர் பாடிய பார்த்தாலும் உளறிடுறேன், இந்த மாதிரி சொதப்பர் பாடிய பார்த்தாலும் உளறிடுறேன். இதுதான் டா என் வீக்னஸ். பிம்பமோ 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 கம் ஆன் பிம்பமோ பிம்பமோ. ஏய் கோலா பிம்பமோவா? என்னடா பாட்டு இது? முழுசா கேளுடா. கம் ஆன் கேர்ள்ஸ். பதனமே சந்திர பிம்பமோ பிம்பமோ பிம்பமோ. தட்ஸ் இட். ஆ பிம்பு 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 ஆ சந்திர பிம்பு பிம்பு. வந்துட்டேன் சார். கூப்பிட்டீங்களா? சார் நான் பாடிக்கிட்டு தான் இருந்தேன். உங்களை கூப்பிட்டு சந்திரன் பிம்புன்னீங்களே. சந்திரன் பிம்பா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி ஓபனாவே சொல்றேன். என்னது? என்ன டைப் ஆஃப் கேர்ள்ஸ் வேணும்னு சொல்லுங்க. கேர்ள்ஸா? டேய் பிம்பா அந்த பக்கம் போய் அத பத்தி எல்லாம் பேசு. டேய் டேய் யோ போயா ஃபர்ஸ்ட். ஏமன் பிசினஸ் கேக்குறே. பெரிய பிசினஸ் போடா மாமா. பாத்தியாடா பழைய நல்ல சாங் எல்லாம் ரீமிக்ஸ்ன்ற பேர்ல கொலை பண்ணா இப்படி தாண்டா ஏதாவது ஆயிரும். அப்ப நீ பாட்ட மாத்து. அப்ப நீ லொகேஷன் மாத்து. மிஸ்டர் சைனா மேன் வாட் வாண்ட் யூ டெல் மீ? என்னடா இது இங்கிலீஷ் இப்ப பாற? ஹே எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? மேபி எ பீசா, பர்கர், cappuccinos, spaghetti, இத்தாலி டிஷஸ் ஆர் அமெரிக்கன் ஹாங்காங் நூடுல்ஸ், சைனீஸ் சாப்சோய். தம்பி விருதுநகர் பரோட்டாவும் தொட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு எடுத்துட்டுவான். விருதுநகர் பரோட்டா நாட்டுக்கோழி குழம்பு? சார் ஒரு சைனீஸா இருந்துகிட்டு தமிழ்ல பூந்து விளையாடுறீங்களே சார். தமிழ சமையலுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்களா சார்? சமையலுக்கு மட்டும் இல்ல, குடலுக்கு வள்ளுவார், கருப்புக்கு கண்ணகி, சந்திர எனக்கு அண்ணாதுரை, விருதுக்கு ஏஆர் ரஹ்மான். இப்படி எதுலயுமே தமிழ்னு அடிச்சுக்கவே முடியாது சார். தமிழருடைய பெருமை எல்லாம் யூ ஹேவ் இட் இன் தி ஃபிங்கர் டிப் சைஸ். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. பட் ஒன் ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட். என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க
விருதுநகர் கொத்து பரோட்டா கேட்டீங்க. ஆமா அது இல்ல, ஆனா அதுக்கு பதிலா மதுரை வீச்சு பரோட்டா இருக்கு, சாப்பிடுறீங்களா? இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு யோசனை? மதுரையும் விருதுநகரும் பக்கத்துல பக்கத்துல, அங்க இருந்து பஸ் பிடிச்சு வந்து சாப்பிட்டு ரிட்டர்ன் போனதா நினைச்சுக்காங்க. அப்படிங்க, கொண்டு வாங்க. டன், இது பிசினஸ் பாஸ். ஆ எப்படி பாஸ்? அத பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவோமா? ஓகே பாஸ். நீங்கள் விருதுநகர் கொத்து பரோட்டா கேட்டீர்கள், அதுக்கு நீ என்ன கொடுத்த? நான் மதுரை வீச்சு பரோட்டா கொடுத்தேன். அப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அது இல்ல, அதனால விருதுநகர்ல இருந்து மதுரைக்கு பஸ் பிடிச்சு வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் விருதுநகர் போனதா நினைச்சுக்கேன்னு சொன்னேன். அந்த பஸ் காசு உங்க அப்பா என்ன கொடுப்பேன்? என்னது இது? நான் மேல அமுக்குனா லிப்ட் கீழே போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா? ஏன்னா ஓவர்லோடு நினைக்கிறேன். அஞ்சு அமுக்குனா இது ரெண்டுக்கு போகுது. அழகா சந்திச்சியா? நான் இப்பதான் ஒரு ஆபத்தை சந்திச்சிட்டு வந்திருக்கேன். கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ண சொன்னோம், இன்னும் ஆள காணோம். அவசரப்படாதடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கால் பண்ணி பாரு. சிக்னல் இல்ல. ஏய் கோலா, எஸ் அறிவு இருக்காடா? லக்கேஜுக்கு பின்னாடி காரை பார்க் பண்ணிருக்க. எந்த புறம்போக்கோடதோ தூக்கி போட்டுட்டு வண்டிய கிளப்புடா. சூப்பர், வால்யூம் கொஞ்சம் ஏத்துப்பா. வால்யூமா? நான் பாட்டே போலடா. முன்னாடி இருந்து வருது. முன்னாலே எங்க வருது, பின்னாலே தானே வருது. பின்னாடி இருந்தா? பின்னாடி இருந்து சவுண்ட் தானடா வரும். சாங் எப்படா வரும்? பின் சீட்ல இருந்து வருதுடா. அப்படி தெளிவா சொல்றா? இந்த பேக்குள்ள இருந்தாண்டா சவுண்ட் வருது. இது ஏன் பாக இல்லையே? சரி விடு, சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். உள்ள ஒரு செல்போன் இருக்குதே, ரிங்டோன் பா. என் சுசிலா காலிகின் வருதே. ஹலோ, என் சுசிலாங்களா? ஆமந்திரி, உங்கள் சுசிலா தான். என் சுசிலாவா? உங்க குரல் கூட பி சுசிலா ரேஞ்சுக்கு அருமையா இருக்குதே. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தான். நானா? என் மனம் கவர்ந்த உங்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நானே எனது கைப்பையை உங்களது காரில் போட்டேன். ஏன் அப்படி எல்லாம் சுத்தி வளைக்கிறீங்க? நான்லாம் ஊர்னாலே உள்டாப்பா போடுற டைப்புங்க. மெல் இதையும் படித்து பண்பாளரே. நான் தான். ஆமாம், என்னை காண உங்களுக்கு ஆவலாக இல்லையா? ஆவலா? ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு காவலாவே இருப்பேன். அப்படி என்றால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சரங்கோன் பிளாசாவிற்கு வருவீர்களா? வந்தா என்ன தருவீங்க? வந்தால் உங்கள் கண்ணம் வலிக்கும்படி. ஐயோ, கண்ணம் இனிக்கும்படி ஒரு இச்ச தருகிறேன். இச்சா? சரி வரேங்க. டேய், இச்சா தரேங்கறடா ஒருத்தி. வேணடா, அத லுச்சாவா இருக்க போது. லுச்சாவா? இந்த விஷயத்துல நீ ஒரு பச்சா. நான் சொல்றேன், சரங்கோன் பிளாசாவுக்கு வண்டியை விடுறா. சுசீலா, உன்னை ஓகே பண்ணிட்டா இனி என் வாழ்க்கையே பிசீலா. வந்துட்டேன்டி. ஐயோ பாகு. டேய் குமார், டேய் கோலா பாக மறந்து. சுசி, நான் இங்க வந்துட்டேன், உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீங்க போன்ல பேசிட்டே வாங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கா இருக்கும். ஓ, நீ ஷாக் ஷக்கிலாவா? நீங்க என்ன டிரஸ்? நான் வந்து Black and White ல கலர்ஃபுல்லா வந்திருக்கேடா. ஏ லிஃப்ட் பார்ட்டி, மறுபடியும் நீயா? ஒரு முக்கியமான விஷயமா என் ஆளை பாக்குறதுக்காக போன்ல பேசி போயிட்டு இருக்கேன், வந்து மூஞ்சி மாதிரியா குழப்பிற பாத்தியே? அது சரி, பக்கத்துல இங்க எங்கயாவது துறைமுகம் இருக்குதா? ஏன் கேக்குறீங்க?
ஒரு சரக்கு கப்பலே இங்க தர தட்டி நிக்குது. அன்பரே, இந்த குறும்பு தான் எனக்கு உங்களிடம் மிகவும் பிடித்திருக்கிறது. ஆஹா, அதே குரல், அதே பாவம், அதே வச்சனம். அப்படின்னா நீதான் சுசி? லா யா யா. அந்த இச்சு குடுக்கறேன்னு சொன்னீல்ல, அது இங்க வச்சு தர்றியா இல்ல அப்படி ஓரம் கட்டி தர்றியா? நான் அங்கேயும் தர மாட்டேன், இங்கேயும் தர மாட்டேன். அப்ப நான் ரூம் போடணுமா? இப்பவே தரேன். நீங்க முதல்ல கண்ணு போத்துங்க. போத்திட்டா போச்சு. ஓ, என் கண்ணுல உங்க கண்ணு அவ்வளவுதானே. அகில் கிளம்பலாமாப்பா? வாட்லா, அவசர அவசரமா அந்த லுச்சாக்கு இச்சா குடுக்க போனியே, என்னாச்சு? மூச்சா வராதுதான் பாக்கி. ஏன் போனேன், பார்த்தேன், பேசினேன், பேரழகிதான். பட் அவருடைய அப்ரோச் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் குடுக்கலாமா, ஐ லவ் யூன்னு ஒரு மாதிரி டெவலப் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன் இந்த கல்ச்சர் எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லன்ட்டு, டக்குன்னு இடுப்புல இருந்து அருணா குடி எடுத்து அவ கையில ராக்கியா கட்டிட்டு பாய் சிஸ்டர்னு சொல்லிட்டு வந்துட்டா. போலாம. அது சரி, உன் பேண்ட் ஏன் தரையில கிடக்கு? இத மிஸ் பண்ணிட்டனா கோலா? அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா? அத பத்தி மட்டும் பேச வேண்டாம். பெல்ட் உருவிட்டு அடிச்சா பேண்ட் நழுவி கீழே விழுன்ற பேசிக் பிசிக்ஸ் கூட தெரியாதடா உனக்கு. ஆர் யூ எஜுகேட்டட் ஆர் நாட்? நண்பா, உன்னை பிரிச்சு மேஞ்சத நான் ஓரமா நின்னு ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன். நீதாண்டா உண்மையான என்னுயிர் தோழன். இதையெல்லாம் இவ்வளவு விலாவாரியா வேடிக்கை பாத்தியே. என் பேக் வீங்குற அளவுக்கு அடிச்சிருக்கான்னா அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்தியா நீ? ஆமா இல்ல, முதல்ல பாடுறாத. பாக்குறேன். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. எமோஷன் இஸ் லைக் லூஸ் மோஷன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னால குனிய முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது. அதனால நீங்க குனிஞ்சு என் பேண்ட கொஞ்சம் எடுத்து குடுக்குறீங்களா? ஊரே கூடி அடிக்கும் போது வேடிக்கை பாத்துக்கிட்டு சின்ன சவுண்டுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடு. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. வந்துட்டான். உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். என்ன பாஸ்போர்ட் காணணும்? அவங்க இந்தியன் எம்பசில கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. நான் எம்பசி ஆபீசர் மாதிரி நடிச்சு அவங்களை மறக்கறேன். நீ எம்பசி ஆபீசரா? அதுங்க நம்புங்களா? நம்புற மாதிரி கெட்ட போடுவேன்ல. நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், உன்னை பார்த்து கரிச்சு பாட்டுறேன். நீ உடனே அவங்களுக்கு போன் பண்ணி பாஸ்போர்ட் திருட மாதிரி பேசு. திருட மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஆமா, நீ என்ன கெட்ட போட போற? வெயிட் அண்ட் வாட்ச். என்னாச்சு திவ்யா? கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த பாஸ்போர்ட் மிஸ் ஆனது நினைச்சு ஒரே டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் எம்பசி பாத்துக்கும். நீ உன்னோட கேம்ல கான்சென்ட்ரேட். ஸ்டாப் ஐ சே. ஐ அம் யுவராஜ் சிங், சன் ஆஃப் ஹர்பஜன் சிங், கிரேட் கிராண்ட்சன் ஆஃப் மணிந்தர் சிங். ஹாய், பேர் திவ்யா, வயசு 18, படிச்சது ஸ்டெல்லா மேரிஸ், பிறந்தது விஜயா ஹாஸ்பிடல், ஸ்டேட்டஸ் சிங்கிள், மெட்ராஸ்ல ஸ்குவாஷ் சாம்பியன், நேஷனல் சாம்பியன் ஆனோன்னு சிங்கப்பூருக்கு ட்ரைனிங் வந்திருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? பாஸ்போர்ட் காணும், நீங்க இந்தியன் எம்பசிக்கு போன் பண்ணீங்க. இந்தியன் எம்பசி அம்ச்ச ஒரு திறமையான, அழகான, இளமையான ஆபீசர். ஆபீசர், என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். லக்கேஜ் பத்தி நான் ஐ போல்தா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோமா? ஏய், உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரியும் இல்ல, சிங்க மாதிரியும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. டவுட்? ஒன் மினிட் மேடம். போதுமா, இப்ப நம்புறியா? நான் சிங்குன்னு திங்கிஸ் கிங் திங்கிஸ் கிங். போன் பேச முடியாதரா, பணம் இல்ல. என்ன என்ன சிங்குங்கிற தமிழ்ல பேசுற எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்பா சிங்க, அம்மா தமிழ். வச்சுக்கப்ப. வச்சுக்கவா? அப்ப நீ தமிழ் சிங்கம். தமிழ் சிங்கம், சிங்கம், தமிழ் சிங்கம். போன் கார்டு டாப் அப் பண்ணலடா, பணம் இல்லடா. என்ன இத ஆட்டிக்கிட்டே இருக்க? ஆமா, ஒரு சிங்க நம்பி இவ்வளவு பெரிய போஸ்டிங்க எப்படி இந்த ஊர்ல கொடுத்தாங்க? நானும் வந்தல பாத்துட்டு ஓர கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஊர் பேர் என்ன? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல சிங்கக்கு வேலை கொடுக்காம உங்க ஒப்பனுக்கு வேலை கொடுப்பாங்க? கொண்டு தெரிஞ்சாகணும். எனக்கு கொண்டு தெரிஞ்சாகணும். நான் போய் கேட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இரு. டேய், உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? போன்ல பேலன்ஸ் இல்ல, கையில காசு இல்ல, அப்புறம் எப்படி பேச முடியும்? ஏன் அங்கேயே கலெக்டர்? இந்தா உடனே போன் பண்ண. உடனே தானே போட? உடனே போன் பண்றா. அப்ப போடா. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாஸ்போர்ட் ரெண்டேன் போன் வரும், எடுத்து பேசுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆபீசர்னா நாலு விஷயமும் தெரியுமா? நம்புங்க.
போன் எடுத்து பாருங்க, எடுத்து பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ திவ்யா, நான் தான் பாஸ்போர்ட் கடத்தல் மன்னன் பேசுறேன். நான் சொல்றத அப்படியே செய்தீன்னா உன் பாஸ்போர்ட் உனக்கு கிடைக்கும். ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்குக்கு வா, தனியா வா. பின் குறிப்பு, வரும்போது $100 எடுத்துக்கிட்டு வா. சர்வீஸ் சார்ஜ் தருவியா? ஓகே ஓகே ஓகே, நான் தரேன். தேங்க் யூ, நான் போய் பாஸ்போர்ட் வாங்குறேன். படா கதையாக்குது. ஏது இருக்கீங்க. முட்டிச்சு அதான் வந்துச்சு. போலீஸ் இல்ல, பாஸ்போர்ட். பாய் ஃப்ரெண்ட், மை பாய் ஃப்ரெண்ட். பாரு, பாய் ஃப்ரெண்ட் தான். நான் நம்ப மாட்டேன். சத்தியமா பாய் ஃப்ரெண்ட் தான். அப்படின்னா அவனை கட்டி புடி, அப்பதான் பாஸ்போர்ட். அதெல்லாம் வேணாங்க. பாஸ்போர்ட் வேணுங்க. அதுக்காக சும்மா நடிப்பு தானே, பிளீஸ். நீங்க இவ்வளவு கேக்குறதுனால வாங்க. $100 என் பாஸ்போர்ட்ட கொடியா? இல்ல, எனக்கு உங்க ரெண்டு பேர் வேலையும் தப்பிக்க வரல. ஐ ஹேவ் நோ பிலீஃப் இன் யூ. உனக்கு நம்பிக்கை வரலங்கிறதுக்காக நாங்க என்ன நடு ரோட்ல முத்தமா கொடுக்க முடியும்? அவனுக்கு இதெல்லாம் தோணல, நீ வேற சொல்லி கொடுக்கறியா? கரெக்ட், புத்தம் கொடுத்தாதா பாஸ்போர்ட். அதெல்லாம் முடியாது. இல்லடா, பாஸ்போர்ட்ட கிழிச்சு ஓ கூட வர்றாளே குர்தானி அவகிட்ட கொடுத்து திங்கட் சொல்லிடுவேன். ஐ வில் பேக் ஹர் ஈட். ஏ லடுக்கி, நம்ம கிட்ட இந்த நமிதா லுக் எல்லாம் வேண்டாம். உங்க பாஸ்போர்ட்டுக்காக எங்க கற்பன் நாங்க இழக்க முடியாது. நாளைக்கே எனக்கு கல்யாணம் நடந்து நம்மளுக்கு பொண்டாட்டி வரும்போது அவகிட்ட என்னன்னு தலிக்கோ. அவகிட்ட போய் அண்ணன் காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு போய் சொல்றா. ஏன் இதுக்கெல்லாம் கேக்காதடா, உயிர் போற விஷயம்டா, போடா போ. ஐயோ அம்மா, அவகிட்ட மாட்டினா பேண்ட கலட்டிலடா பெண்ட கலட்டுவா. நீங்க வேணா கிளம்புங்க, அண்ணன் காலையிலேயே கிளம்பிட்டாரா? என்னடாச்சு பாஸ், உங்களை பாக்காம போக மாட்டேன்னு கங்கணம் கட்டி தலையறாங்க பாஸ். என்ன கங்கணம் கோமணங்கறானே, எப்படி எஸ்கேப் ஆவறது? டேய் குடுற, நான் குடுத்துக்கறேன் போடா. உங்க தோலையே உரிக்க போறாளுங்க. தோசை வச்சு என்ன செய்ய போறீங்க? கெட்டி சட்னி வச்சு தொட்டு தொட்டு நக்க போறேன் போடா. இத வச்சு எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு மட்டும் பாடுறா. மதையான மிஸ்ஸிங், அது வர்றதுக்குள்ள நான் எஸ்கேப். என்ன இங்கேயும் டிராபிக், தோசை தோசை.
நான் என் உயிருக்கு பயந்து இந்த தோசை பின்னாடி ஒளிஞ்சு வர்றேன். நீ யாருக்கு பயந்து வர்ற? நான் யாருக்கும் பயந்து வரலடா, உன் உயிரை எடுத்து வந்துட்டேன். என்னடா பேய பார்த்த மாதிரி ஓடுற? ஒரு பேய் இல்லடா, ரெண்டு பேய். என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடுறான். டேய், அந்த பாஸ்போர்ட் காரிங்க மோப்பம் பிடிச்சு நம்ம ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டாளுடா. இனி என்ன? சோ வாட்? சோ வாட்டாவது சுருளி வாட்டாவது. சிங்கப்பூர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மள இப்படி குனிய வச்சு குஷன் கரியில இருந்து முக்கா கிலோவா உருவிடுவாங்கடா. மிஸ்டர் கோலாகுமார், எதுவா இருந்தாலும் அனுபவிக்க போறது நீங்க தானே? எப்படி? ஒன்னதான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியாது? இப்ப தெரிஞ்சு போச்சுடா. மிஸ்டர் கோலாகுமார் இல்ல, இனி நான் வெறும் குமார். கோலாக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துலதான் வேரோட புடுங்க போறாங்களே. நிறுத்துங்க, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. எந்த பக்கம் ஓடினாலும் அரை மணி நேரத்துல சிங்கப்பூர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கடல் வந்துருது. எனக்கு ரன்னிங் தான் தெரியும், ஸ்விம்மிங் தெரியாது. அதனால என்ன மன்னிச்சிருந்தோ. இந்தியா வந்தாச்சு, இனி நம்ம வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடக்க போகுது. எப்படி? இப்படித்தான். வா. ஹோட்டல்ல ரூம் போடுன்னு பார்த்தா அப்படி சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்க. ஹோட்டல்கள் தான் இப்ப டெரரிஸ்டோட பிளே கிரவுண்ட். அதனால தான் இங்க ரூம் போட்டேன். எது கூட வேணாலும் விளையாடலாம். ஏன் இது கூட விளையாடலாம். தேங்க் யூ. ஆனா உயிரோட விளையாட முடியுமா? இங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. சிங்கப்பூர் பார்ட்டி. வாங்க வாங்க, வணக்கம். பெட்டி கொடுங்க. ஓகே வாங்க, ரூம் போலாம் போலாம் போலாம். டேய், என்னடா இங்க துப்புற? நம்ம ஊருப்பா, இனி எங்க வேணாலும் துப்பலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வா. வாங்க சார். ஓகே, நல்லா இருக்கடா. சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா இல்ல ஓமனான்னு ஒரு மலையாள லேடி இருக்காங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி சாப்பாட்டையா ஓமனாவியா? சார், எதா இருந்தாலும் ஓகே சார். இன்ஃபேக்ட் நானே ஒரு குக்கு தான் சார். அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்து சில மலையாள ஐட்டங்களை நான் கத்துக்கிடுவேன், நான் சில மலாய் ஐட்டங்களை அவங்களுக்கு கத்து கொடுப்பேன். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். டேய் குமார், அங்க என்னடா வெட்டி அரட்டை? புடிச்ச ஐட்டம் கேட்டாரு, சொல்லிட்டு இருந்தேன். சரி வா, கிளம்பலாம். வேணும். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. உள்ள அவர் எங்க இருப்பாரு? மார்ச்சூர்ல இருப்பாரு. ஏன் செத்துட்டாரா சார்? அவர் மார்ச்சூர் செக்யூரிட்டி சார். ஓ, என்னடா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. எதா இருந்தா என்ன நாம சமாளிப்போம். முதல்ல கண்ணாயிர யாருன்னு பாப்போம். ஏ தள்ளு, ஏ தள்ளியா, ஏ தள்ளு, சைலன்ஸ். இருறா, உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? பாத்தியாடா, இதான்டா இவன் கண்டிஷன். இவன் கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இடையில ஒரு வாட்டி கண்ணை திறந்தான். ஏதா சொன்னானா? சொன்னான்டா. என்ன சொன்னான்? பாட்டில பத்திரமா பாத்துக்கங்கண்ணா.
ஏன் அகில் டென்ஷன் ஆகுற? நான் உன்ன சொன்ன கேப்பியா? நாளைக்கு எனக்கு ஹைதராபாத்ல நேஷனல் செலக்சன் இருக்கு. இப்போ நான் கிளம்பறேன். நீ என் கூட வர. நீ வந்தா எனக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ். டேய், என்னடா யோசிக்கிற? எப்படி இது சும்மா தான் கிடக்க போகுது? ஒரு ரெண்டு நாள் ஹைதராபாத் பார்த்த மாதிரி இருக்குமே. பட் சுசிலா வர்றாங்க இல்லையா? அப்படினா கண்டிப்பா நாம போயே ஆகணும்டா. வா போலாம். அது சரி, இந்த ஏரியாவை நீ கிளியர் பண்ண மாட்டியா? இத பாருங்க மிஸ்டர், மைண்ட் யுவர் வார்த்தஸ். யூ மைண்ட் யுவர் பாடி. நான்லாம் யார் தெரியுமா? அவன் வெறும் வாயில தான் வார்னிங் கொடுப்பான். நான் அப்படி கிடையாது. சும்மா ஏர்லியா டர்னிங் பண்ணி அடிக்கிற குரூப். சிங்கப்பூர் கோலா குமார்னா டோட்டல் ஏரியாவே நடுக்கும் தெரியும்ல. சென்னை வந்த உடனே ஆனானப்பட்ட குமாரசாமி ஆளுகளையே தூக்கி போட்டு விதிச்ச வேண்டா நான், தெரியுமா? ஏன் பவுத்தே ஆடிட்டு இருக்கேன்? தேடிக்கணும் வச்சுன ஆளு பேரு கோலா குமார். நீ வாய் மூடு. கோலா குமார் வர்சஸ் கோல்குண்டா குண்டல் ராவ். மஞ்சி ஃபைட், ஆடியன்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட். ரே பில்லல்ல அண்ணா வரணி ஃபாலோ செய்யறோம். ஹாய் கேர்ள். வாட் வச்சு சார் லெப்ரே. ரே கார் நீ ஸ்டார்ட் பண்ணு. ரே அவன் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான தூக்கு. ஏய் போடா கார் ஏறு. பை கேர்ள். அப்ப சொன்ன இப்ப சரியா? எந்த கிரா ஸ்பீடு? நீங்க முதல்ல ஃபாலோ தான பண்ண சொன்னீங்க. கார்ல போன அப்புறம் தான பின்னாடி ஃபாலோ பண்ண முடியும். சப்புத்துனவரா பாபு? ஹோட்டலுக்கு போ. சாப்பிடுறது தானே? உங்கள் நீ வச்சுக்கு நீ ரவுடிசல் எதிரா? வெறும் ரசம் செய்யறது கூட கஷ்டம். கோலா குமார் உன்ன ஹோட்டலுக்கு போ. நீனு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ட்ராலியில ஒளிஞ்சிக்கிறேன். நீங்களே ஒளிஞ்சிட்டீங்கன்னா எப்படி பாஸ் நாம கடத்துறது? நீங்க அந்த ட்ராலி நீ கொண்டு போய் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கோலா குமார் ரூம்ல வைக்க. நீனு கப்புன பைட்டு வச்சு அவனு மூஞ்சிலோ மயக்க மருந்து நீ ஸ்ப்ரே செய்து அவன் அந்த ட்ராலியில போட்டு வெளியில அனுப்புறேன். நீங்க அவன் நீ செகண்ட் ஃப்ளோர்ல நீ கலெக்ட் பண்ணி அப்படியே பார்சல் பண்ணுங்க. ஐடியாலா சூப்பர்னா அதிரா கோகராவ் ரெண்டரா பிள்ளைல. ஏய் யூ நோ வாட், இந்த ரேகை இதோட செஞ்சுனா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். ஆமா அதான் அதான். டேய் ஏண்டா உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள உள்ளங்கைய புடிச்சிட்டியடா? பசங்க ரூம்ல நீ என்ன பண்ற? லவர்ஸ் ரூம்ல நீ என்ன பண்ற? இது லவர்ஸ் ரூமா? சொல்லவே இல்லையடா நீ. அது வந்து இங்க வாயே. அது ஒண்ணுல குமார், நீ உருக்கணும்னு ஆசைப்படுவே ஒரு ஊருண்ட. ஆமா அந்த சுசி ஊருண்ட. நீ அவ கூட தனியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். போ, அவ கூட போய் ஜாலியா இரு. ஒரே ஃபீலிங்கா இருக்குதுடா எனக்காக வேண்டியா இதெல்லாம் பண்ற நீ. ஆமா ஆமா போ, என்ஜாய் பண்ணு போ. சரி போ. இவன் நமக்காக அவளை இங்க வர வச்சானா இல்ல அவளுக்காக நம்மளை துரத்துறானா அத பத்தி எல்லாம் சுசி கிட்டயே கேட்டுக்கலாம். திவ்யா கதவை உருட்டாப்பா போட்டுக்கடா. மேடம் ட்ராலி இங்க இருக்கட்டும், நான் கீழே போய் ஆசிட் பாட்டில் கொண்டு வந்துடுறேன். சார் கேட்டா சொல்லுங்க, இது வெறும் ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி தான். இதுல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நீ போயிட்டு சீக்கிரமா வா போ. ஓகே பாஸ். ஓகே பாஸ். பாஸா? நானா? சரியான லூசர் பம் போல இருக்கு. என்ன கதவு பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது? நம்மால் கொஞ்சம் ஓபன் டைப் போல இருக்கு. டார்லிங் மே கம் இன் ரா. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? உள்ள வா. இது சீக்கிரமா? இதுவே ரொம்ப லேட்டரா செல்லும். இந்நேரத்துக்கு அவன் இச்சு இச்சுன்னு 50 தாண்டி இருப்பான் அந்த ரூம்ல. நாம ஒரு சிங்கிள் சாவு எடுக்க வேண்டாமா? இதோ கம்மிங். அழுக்கு துணியை கொஞ்சம் அமுக்கி வைங்களேண்டா. தனியா இருக்கிற போட ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையா? அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு குரல்ல ஒரு காம சூத்திர எஃபெக்ட்ல கேட்டியே, அது யார பார்த்து கேட்டேன்? ஹவுஸ் கீப்பிங் பையனா? உன்னோட டேஸ்ட் இவ்வளவு லோக்கலா போகும்னு நினைக்கவே இல்லடி. ரொமான்ஸ் முடியட்டும். ரவுடி சார் நீ தர்வாத ஸ்டார்ட் செய். ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கும் சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கும் இந்த கோலா குமார் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தனே. என்ன விட்டுட்டு ஒரு லோக்கல் பைல செட் பண்ணிய? உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எப்படி, லைஃப் டைமா இல்ல பார்ட் டைமா? அடச்ச, முதல்ல வாய க்ளீன் பண்ணு. ஏன் ரூம க்ளீன் பண்றதுக்காக ட்ராலி வச்சிட்டு போறா? அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அத்தனை என்னமா பேசிட்டு இருக்க? என்ன வலிப்பா? வலிப்பு இல்லம்மா, உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டனேன்ற தவிப்பு. பெர்ஃபார்மன்ஸ் அடச்ச. நாம தான் இன்னும் ரூம் அழுக்காக்கவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்காக கிளீன் பண்ணணும்? வா ஒரு 1 ஹவர் ரூம் அழுக்காக்கலாம், அதுக்கப்புறம் ஆள் விட்டு கிளீன் பண்ணலாம். அலையாத. நவ் த ரூம் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல்.
எந்த நேரம் வேணாலும் ஹவுஸ் கீப்பிங் பையன் உள்ள வரலாம். முதல்ல இவனை வெளியே அனுப்புறோம். சிவ பூஜையில கரடி மாதிரி இது வேற. போ கீழ ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க. என்னன்னு கேளு. போ யார் அகில்? கோலாகுமார் தான். என்னடா எல்லாம் ஓவர்? டேய் போடா. போறேன். மூஞ்சில ரெண்டு குத்து குத்து. டேய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? ஆமா. கோவம் வருது இல்ல? ஆமா. என் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கணும்னு ஒரு கொலவரி வருதா? ஆமா. அப்ப குத்துறா. அவ்வா அவ்வா அவ்வா. டேய் உன்னால என்னால அடிக்க முடியாதுடா. போடா. தயவு செய்து அடுறா. எதுக்கு? டேய் நீ அடிச்சா தான் என் முகத்துல சில சேதாரங்கள் ஏற்படும். அதை கொண்டு போய் சுசிக்கிட்ட ஒரு ஆதாரமா காட்டுவேன். அதை பார்த்தோன்னே அவளுக்கு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி என்ன அங்க அங்க டச் பண்ண ஆரம்பிப்பா. அந்த டச்சிலேயே எங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகி அவளுக்கு காதல் ஒர்க் அவுட் ஆகும்டா. அடுறா. இங்க வா. யா பிகர்னா டச் பண்றான். நண்பண்ணா காதுக்குள்ள எச்சி பண்றான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். வேற ஆள் தான் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது என்ன அடிக்கிறீங்களா? இனி இந்த ஒளிஞ்சுக்கு நான் ஆடராட்டம் பண்ணிக்கிறாது. ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் டு ஃபேஸ். வெள்ளன்றா பிள்ளை இல்லாத வாண்ணி இக்கடே சம்பினே. நீ ஒரு நாயினோ. சார் இந்த மூஞ்சியை தான் சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? என்னது சார்? என்ன அடிங்க சார். நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும்? ஆமா சார், நீங்க ஆள் முன்னாடி வச்சு என்ன அடிச்சீங்கன்னா அப்படியே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி லவ் டெவலப் ஆயிடும் சார். சார் யோசிக்காதீங்க சார், அஞ்சு பத்து போட்டு தாரேன். என்ன அடிங்க சார். தானிக்கு நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன்? குட் கொஸ்டின். அதுக்கு காரணம் இருக்குது. இந்த ஃபேஸ் தான் பாக்குறதுக்கு டெரரா இருக்கு, ஆனா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு. அடிக்கிறீல்ல பிரதர்? నేను చూస్తే సుమారు వేస్తే డమర్ ఇదామో హ్యూమర్. అడికిరను పో. ఓకే నా రిసెప్షన్ కి ఆళ వర సోలిరే. నీ అంగ వందిరు. ఓకే అంగిట తనియా మాట్లాడింగ. మీకు ఒన ఆగలియే. నేను అవనికిట తనియా మాట్లాడా. వాడు నన్నుకిట తనియా మాట ఇర్కరా. మేక తనే ఆడు అదివే ఉంది బిర్యానీ ఆవరే అంగు ఉడలామా? రిసెప్షన్ లే వాడిని కొట్టి కుచ్చుపుడి ఆడతాను చూడు. அவ வந்துகிட்டு இருக்கா. ஆரம்பி ஆரம்பி அடி. நெஞ்சில நெஞ்சில விரல நக்கிக்கோ. நெஞ்சு அங்க இல்ல, இங்க இருக்கடா. இப்ப அடிக்கிற அடியில அப்படியே அன்பேலன்ஸ் ஆகி போய்கிட்டு இருப்பேன். அவ வந்து என்ன தாங்கி பிடிப்போம். ஆரம்பி ஆரம்பி. ரொம்ப பெரிய கையா இருக்கும் போல இருக்க. என்ன இவ்வளவு வயசுக்கு தூக்குறான்? லெக் பீஸ் பயங்கரமா இருக்குதே. வீட்டு லெக் பீஸ் சென்டர் வாங்குறாளே. மசாஜ் பண்ற பொண்ணுக்குள்ள இவ்வளவு மசிலாம். கோலகுமார் ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. ஏண்டா நீயே ஒண்ணு அடிக்க சண்டை? அப்பதான் நம்ம லவ் ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க உனக்கு ஏதாவது பெருசா ஆகட்டும் அப்பதான் டச் பண்ணுவேன்னு. அதான் நான் லைஃப் ரிஸ்க் எடுத்தேன். என்ன இது? நாலாம் கால் நகை வெட்டுறதுக்கே காரை எடுத்துக்கிட்டு கலிபோர்னியா போறவன். ஒரு காபிக்காக ஆஃப்டர் ஆல் கடப்பா வர மாட்டானா? மயக்கம் வந்து கேக்கு நீ அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறோம். எடுத்து வாயில போட்டவுடனே ரெண்டு பேர் மயக்கம் ஆகுறாங்க. அந்த பையன் நீ மாத்திரம் குமாரசாமி வீட்டுக்கு மதராசுக்கு பார்சல் பண்றோம். என்ன அடிச்ச அந்த பொண்ணு நீ இக்கடே வச்சு குமர்றோம். நேனு சூஸ்தே சுமாரு வேஸ்தே. ஒரே பிள்ளலாரா டேக் த வெப்பன். யூ டு ஃபன்னி. படி 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 படி. நீ சென்ட் வியாபாரின்லாம் நினைச்சேன், பேக்கரி வேற வச்சிருக்கியா? லேது, உங்களை காதல் நீ வாழ வைக்கிறதுக்கோசரம் நேனு கேக்கு நீ ரெடி செய்து கொண்டு வந்திருக்கறேனு. அடடா, உன்ன போய் ஹாரர் ஹியூமர்லாம் சொன்னே. நீ காதல வாழ வைக்க வந்த ஹானர். பரலேது, நீர் கட் செய்து தினடி. மேம் மியூசிக் ஏஸ் 1 2 3 4 மாம்போ மாமியா காதலோ கபேயா. அடடா, ஒரு தமிழ் பாட்டை எப்படி தெலுங்குல பாடுறான் பத்தியா? சுனாமி போல தாக்கம் வந்துருச்சு, ஏக்கம் போயிருச்சு, காதலாயி போயிருச்சு. இவருக்கு போய் கேக்க ஊட்டிட்டீங்க. எங்க காதலுக்கு மரியாதை கொடுத்த இவருக்கு தான் எங்களோட முதல் மரியாதை. முதல் மரியாதை இல்ல, இது இறுதி மரியாதை. இந்த டிஸ் நல்லா இருந்துச்சுல்ல? பருப்பு மாதிரி இருந்துச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் கூட வந்த பொண்ணை இடிச்சு போயிருப்ப நீ. சாரி சார். விசாரிக்கிறேன். வாடா. எந்த ஊருக்கு போற? அமெரிக்கா போயிட்டு இருக்கேன் சார். முட்டாள்,
முதல்ல அப்பலோவுக்கு போறேன். உள்காயம் ஊமக்காயம் ஆயிருக்க போதுரா. எக்ஸ்ரே எடுத்து பாடுறா. இடுப்பு எலும்பு விரிசல் கண்டுக்கும்டா. என்ன சார் சொல்றீங்க? ஏய், ஒரு மலையோட மோதிட்டு மரணத்தை உரசிட்டு போறியடா. இப்ப கூட நான் மூணு நாள் இருந்தேன்டா. இந்த ரிஸ்க நான் எடுத்தனாடா. உயிரை காப்பாத்திக்கிட்டே போ, ஓடி போ. தேங்க் யூ சார். சளி மரம் எல்லாத்தையும் பரிசோதிச்சு பாடுறா. என்ன இளவு வரப்போதோ உனக்கு. மிரட்டி அனுப்பிச்சோம்ல. வெரி குட் குமார், கையை கொடுங்க. எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம்? அம்மா அம்மா சலா சோர் துண்ணோட அம்மா எந்த சோமாரி வந்துருக்கு தெரியலையா? போச்சு எல்லாமே போச்சு. நீயா என்ன போச்சு? எதுக்கு இப்ப இங்க வந்துக்கற? என்ன பின்னாம பேசுனீங்கற? நம்ம வண்டவாள எல்லாம் தண்டவாள மலை ஏறி போச்சு. என்ன யா சொல்ற? டெல்லில இருந்து ஒரு பெரிய ஆபீசர் நம்மள கை குலமா புடிச்சு வந்துனுகிறாரு. ఎవరా అప్పరావా? నేను ఒక అర్జెంట్ ఇన్వెస్టిగేషన్ లో ఇరక తర్వాత ఫోన్ చేయ్. కచ్చేరా. అప్పరా. అమ్మ సిరపు ఎంతకు మా లాప్రు? నాయద పడతల వర బాలరామ్ నాయుడు మరియే ఇరుగరారు. ఉన్న ఒకే ఆఫీసర్ ఉండ్రాంగ. కచ్చేరా. ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நே இல்ல நே. ஆமா அதி மட்டும் வளர்க்கலே, அதுக்கு பதிலா ரெண்டு சிங்கத்தை வளர்த்தா. ஒன்னு என்னோட எல்டர் பிரதர் பல்ராம் நாயுடு, என்னன்னு நேனு யங்கர் பிரதர் பரசுராம் நாயுடு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஐயா ஒண்டியா வந்துக்கிறீங்க? ஒண்டியா வருவனா? பத்த போர்ஸோட தான் வந்திருக்கிறான் நானும். ஏய் கான்ஸ்டபிள் லோப்பலரா? அப்படினா சார் உள்ள வாயா, உனக்கு சப்டைட்டில் இல்லாம போட்டு பாப்போம். முதல்ல சேஃப்டி தர்வாத செக்யூரிட்டி. அப்படினா உன்னோட பார்ட்னர் பெல்ட் பாம் கட்டிருக்கானு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லிசன் கேர்ஃபுல்லி, ஆன்சர் மை க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 1. உன்னோட பேர் தானே கலிசடாய்? அது கைஷடல கம்சல. யாபோ ஒரு எல எந்தக்கு இந்த ஓவர் எக்ஸ்பிரஸ்? சாரி பாஸ். சூடையா பாத்தையா? இதுல என்ன பாஸ் இருக்கு? இறக்குதோ ஐயா சாப்பிடுற எலோ இப்படி இறக்கணும், இப்படி உல்டாவா திரும்ப இறக்குதோ. நாக்கு சீரியஸ் டவுட். ஓபன் செய்யறா. அப்போ ஆன்சரே சமபந்தி போஜனமா? ஒரு 40 பேர் கிட்ட கிட்ட சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் என் வண்டிக்கு தான். இது தனியா தங்க போதா? தொங்கனா லாடுக்கு. ஐயோ இதுதான் ஓவர் எக்ஸ்பிரஷன். தம்பளோ நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்ன்றா ஒருத்தர் பலை கொடுக்கறது தப்பு இல்ல. இது பழைய டைலாக் இல்ல. ஏப்போ புதுசு கேளோ. 40 பேர் போஜனத்தா சிங்கிளா ஒரு ஆள் அடிக்குது. இதை கிளியர் பண்றதுல என்ன தப்பு? வந்த வேலைய கவனிடா கோலா. கெட்ட வார்த்தையா? சூடம்மா க்வெஸ்சன் நம்பர் 2. அம்மா 25 வருஷால முந்து கவர்னமெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆயாவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஏக் ஞாபகம் இருக்குதா? நான் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை கேட்டு அவன் மட்டும் போயினேக்குறா? போகல்ல உண்டானோ சாக்கா. அப்படு லேபர் வாட்டில் இருந்துச்சு ஒரு சைல்ட எடுத்து அது மதர் கிட்ட இருந்து பிரிச்சு இவர்கிட்ட வெத்தைங்களே ஞாபகம் இருக்குதா? ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்க ஐயா. இல்ல எவடன் சிறக்கம்மா, என்ன கட்ட எவடன் சிறக்குதோ. அப்போ தேவடா சாரி பரலேது. மீர பேரந்த ஷாமலா? ஷாமலா தெலுகா? மீரு இல்ல எந்த ஊரு? திருவள்ளூர். திருவள்ளூர் பரலேது ஆந்திரா பார்டர். நான் அஜசேஸ்தான். அதை பாத்தியெல்லாம் பேசுவாமா? ஏமா போமா. மஞ்சு பேசு, மிஸ் ஆயி போச்சு. டேய் வந்த வேலைய பக்கம் என்னடா கிசு கிசுன்னு? ஆண்ட்ரா செய்யாலே கெட்டப் நா கிரேட்னஸ், கிஸ்ஸிங் மன வீக்னஸ். அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இப்ப பெரிய தீவிரவாதி ஆயிட்டான் பாத்தியா போட்டாவே. அடுத்த வாரம் அவன் இந்தியாவுக்குள்ள வர்றான். இவனை தான் எங்களுக்கு தெரியும். இவன் நைனா யாருன்னு தெரியாது. நைனா எவரை செப்போ? இந்த பாரு எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாது. நீ முதல்ல வெளில போ. ஹோய் ஹோய் மோர்ஸுக்கோ. இத பாருமா, டாக்டர் கிட்ட போய் சொன்னான் நோய் வரும். போலீஸ கிட்ட போய் சொன்னான் பயே நாய் வரும். பயோ சிந்தட்டிக் கெமிக்கல் வயல் வந்து கதா, அத லாட்டில பிக்ஸ் பண்ணி உன் உடம்புக்கு உள்ளே விட்டு டட்டு டட்டு டட்டுன்னு டட்டனமுன்னாக்கா உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும். நிஜத்தையும் சேர்த்து செப்பு. அவன் நைனா பேர் ஜபார் கான் தானே? ஜாயி கான் தானே? சல்மான் கான் தானே? ஷாருக் கான் தானே? அமீர் கான் தானே? நிறுத்துங்க. காரும் கிடையாது கோரும் கிடையாது. அந்த ஆள் பெரிய குமார் சாமி.
give back my cigarette. Give me my cigarette. Excuse me? Yes. நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸா? இல்லையே. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா? ஷட் அப். டேய், இவளுங்களை கிண்டல் பண்றதுக்கு மகளிர் அணி இருக்குல்ல? சும்மா இருக்கடா. இவன் ஆள் போல இருக்கு. என்னடா இப்படி வந்து போறான் இவன்? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வண்டியில மத்தவங்களை ஏத்தவும் மாட்டான், இவனும் மத்தவங்க வண்டியில ஏற மாட்டான். இவ்வளவு ஏன் இவ்வளவு நாள் பழகுறோம்ல, என்னைக்காவது அவன் வீட்டுக்கு நம்மள கூப்பிட்டுருக்கானா? அதான் அவன் கேரக்டர்னு ஊட்டுறேன். ஆனா ஒண்ணு, மத்தபடி அவன் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றான். சரி வண்டியில ஏறா, நான் உனக்கு தேங்க்ஸ்ப்பா. ஏய் நீ பெட்ரோல் போட்டுறியா? ஆ நடந்தே போறேன். ஏய் நில்றா, இதான் உன் கேரக்டர், ஏற வண்டியில. மச்சி, சென்னையில என்ன மேட்டர்ன்னு தெரியல, இந்த ஏரியால மட்டும் சூப்பர் குஜிலிஸ். என்ன சாப்பிடறாளுங்க தெரியல, சரியான விளைச்சல் மச்சி. அதை எங்கிட்ட கேள்றா? பகல்ல மோரு, நைட் ஆனா பீல். அவர் இவன் பொங்கிட்டான். நிறுத்துங்கடா, இதனால பாத்துருக்கீங்கல்ல? ஐயோ ஆமா, அவளுக்கு ஐஸ்வர்யாக்கும் ஆறு வித்தியாசம் சொல்லுங்கடா பாப்போம். உங்கள எவனாவது ஆம்பளையா இருந்தா சொல்றா பாப்போம். போலாமா? ஒரே ஒரு டவுட், இந்த ஆர்வத்தை தாண்டா நான் இது பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டிஸ்கவரி சேனல்ல வர காட்டு ஓனாமா இருந்துகிட்டு என்ன கேள்விடா கேக்குற? டேய், உங்க அப்பா அநியாயமா இன்ஜினியர் காலேஜ் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரடா. உனக்கு சேனல் வைக்க தெரியலன்னு சொல்லு. என்ன அநியாயமா கொலகாரம் நினைக்கிறத? போ, நான் ட்ரை பண்றேன். What do you like to have? What's your special item? Chicken fry, chicken noodles, chicken fried rice. ஏப்பா ஏப்பா நிறுத்துப்பா, காசு கொடுக்க போறவர் இவன். இவங்கிட்ட ஆர்டர் எடுப்பா. Yes sir. What do you like to have sir? ஆ, ஊட்டி விடுறாப்பா, ஆர்டர் எடுறா. Yes sir. எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ். எனக்கு அது. ஐயோ, இவன் ஒருத்தன் தான், அவன் விஷம் ஆர்டர் பண்ணாலும் இவனுக்கு வேணும்வான். நமக்கு என்னையா வந்துச்சு, காசு கொடுத்து வாங்கி தரேன் இல்ல, அதோட விட. ஏன்பா, ஆப்பம் இருக்குதா? இல்ல சார், அப்பம் தான் இருக்கு. அப்ப இருந்துச்சுப்பா, இப்ப இருக்குதா? ஐயோ இல்ல சார், ஆப்பம் இல்ல, அப்பம் தான் இருக்கு. ஏய் ஏய், எவன்டா இவன் ஜாக்கி சான் மச்சின மாதிரி உயிர் எடுக்கிறான்? ஏன்டா தேவாங்க, நீயாவது ஆர்டர் பண்ணடா. ஏப்பா, ரெண்டு சுக்கா சப்பாத்தி, ஒரு வான்கோழி ஃப்ரை முடிச்சா கொண்டா. சார், வான்கோழி ஃப்ரை இல்ல சார். அப்ப இவனை ஃப்ரை பண்ணி கொண்டு வா. ட்ரெஸ் பண்ணியா? இதே ட்ரெஸ்ல கொண்டு வா, நாங்க சாப்பிடுவோம். தேங்க்யூ சார். 175. ஏமா உட்காருங்களா? பரவாயில்ல தம்பி, இல்ல பரவாயில்ல, இங்கே நின்னுக்கிறேன். பரவாயில்ல, எத்தனை பேர் நிக்கிறீங்க? உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. டிக்கெட் 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 வாங்கியாச்சா? டிக்கெட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? அது எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தான் சொல்லுங்க. அண்ணன் என்ன பண்றாரு? ரெஸ்லரா இருக்காரு. ரெஸ்லர்னா? மல்யுத்த வீரர். ஹலோ, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் கம்பௌண்ட்ல நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்ட் ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியர் கிட்ட உட்காந்துட்டியாடா? 1972. ஏய், ஃபிளாஷ் பேக் கேக்கல, எனக்கு டைம் இல்லப்பா. என்ன, லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபி ஆபீசரோட வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இளவத்தானடா காலங்காலமா பண்ணி தொழிலா? அத விடுறா, உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே, அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்காரு. என் காதலியோட நினைவான் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வதி தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனா பாடுறா? ஏண்டா டேய், உன் காதலிக்கு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகற மாசம் சொல்ற? ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா? டேய் ஜம்பு, பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க, பார்வதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பார்வதி, பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாந்திங்கிறவங்க எந்த வார்டுல இருக்காங்க? ஓ, ஆட்டோக்கார சம்சாரமா? அஞ்சா நம்பர் பெட்ல இருக்கு, இடது பக்கம் திரும்பி போமா. தேங்க்யூ.
அக்கா. பிரியா அக்கா. எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இவளை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரி இருக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுங்கா. தெரிஞ்சிருந்தோ என்ன வந்து பார்க்கணும்னு தோணல. நான் செத்தா கூட என்ன வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாத்தியா, அவங்க எல்லாரையும் அவங்க சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு எல்லாரும் இருந்தோம் இப்படி அனாதையா கிடக்குற. இவ பிறந்த நேரம் நாம எல்லாம் நிச்சயமா ஒன்னா சேருவோம். ஓ தேங்க் யூ. ஆஹா, காஃபி சூப்பரா இருக்கு. ஐயோ, அது காஃபி இல்ல, டீ. நான் போட்டது டீயா? ஓ, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டீயா? இல்ல, இதான் டீ காஃபி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த கம்ப்யூட்டர் பேபிக்கு இவ்வளவு பிஸிலயும் இந்த அண்ணனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க டைம் இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? அவகிட்ட இருக்கிற எந்த டேலண்டையும் ஒத்துக்க மாட்டியே. இப்பெல்லாம் என்னோட பிரமாதமா சமைக்கிறான் தெரியுமா? அது சரி, எந்த அம்மா தம்புனுக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. போதும் போதும் பிரியா புராணம். எனக்கு மெக்கானிக் ஷெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அம்மா வசந்த் வருவான், அவனுக்கு டிஃபன் கொடுத்து உட்கார வைங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். 10 நிமிஷத்துல வந்துருவேன் சொல்லுங்க அவங்கிட்ட. சரி. சந்தா, சந்தா, இவள் சம்மதம்
சங்கா சங்கா வாப்பா உள்ள வா என்ன அங்கே நின்னுட்ட உள்ள வா சங்கர் இல்லையாமா பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிருக்கான் நீ உள்ள வந்து டிஃபன் சாப்பிடுப்பா இப்ப வந்துருவான் வாப்பா இல்லமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் டிரைவிங்ல காத்துட்டு இருக்கா நாங்க வெயிட் பண்றோம் சங்கர் வந்து வர சொல்லிறீங்களா சரி थैंक यू நீனு கிளாஸ்க்கு போல இல்லமா தோ போறேன் எப்படி இருக்கு காலேஜ்லாம் நைஸ் டே எதுக்காக ஊரை விட்டு மெட்ராஸ் வந்து இப்படி தனியா உனக்கா சிறுவாணி அருவிக்கிட்டே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நான் கட்டிருப்பேன் அப்படி படிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல வாட்ஸ் ராங் நீ படிக்கவே வேண்டாம் இப்போ கூட டெக்ஸ்டைல் ஆபரேஷன்ல ஜாயின்ட் எம்டி நீ பொறுப்பேத்துக்கலாம் இந்த சிறுப்புக்கு என்ன அர்த்தம் நோ ஒண்ணு இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்எஸ்பி மில்ஸ் பையன் ராம்குமார்ல அம்மா அவனோட வெட்டிங் ரிசெப்ஷன் அப்படியே கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு நீயும் கூட வர சாயந்திரம் 6 மணிக்கு ஓகே என்ன வசந்த் என்ன இது கல்யாண வீட்டுல வந்து கூட ஒரே டல்லா இருக்க நதிங் டாட் எனிதிங் ராங் இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஐம் ஆல் ரைட் ஹலோ நான் வசந்த் பேசுறேன் நீங்க யாரு நான் தான் பிரியா பேசுறேன் உடனே ஏன் தலையில கையை வைக்கிறீங்க இ வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா அப்படி ஒண்ணு இல்ல எங்க இருந்து பேசுறீங்க இந்த yellow coat violet pant உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு இட்ஸ் ரியலி நைஸ் எங்க இருக்கீங்க அப்படியே உங்க இடது பக்கம் திரும்பி ஸ்ட்ரைட்டா பாருங்க அது சரி நீங்க எப்படி இந்த கல்யாணத்துல மாப்பிளங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் பொண்ணு நீனா என்னோட கிளாஸ்மேட் அப்படியா ஆமா ஏன் ஒரே டென்ஸ்டா இருக்கீங்க நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் ஏ வசந்த் டாட் கம் ஹியர் இவர்தான் மிஸ் சின்னமுத்து என்னப்பா அப்படி பாத்துட்டு இருக்க இவரை பத்தி எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன் ஹீஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஹலோ சார் நம்மள விட பெரிய ஆளு ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்ல பாரு அப்படி எல்லாம் இல்லப்பா இவரோட பொண்ணு ஆனந்திய என்னோட மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுறேன் வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் உனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட் யூ சே என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற வசந்த் சார் வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க இருந்துட்டு வாங்க நான் வரேன் சார் சரிப்பா வசந்த் டேய் வசந்த் டேய் எங்கடா இருக்க ஹலோ சங்கர் நீங்க ஐ அம் மனோகர் ஓ வசந்த் டாட்
Sir, I'm sorry. நீங்க ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொன்னா மறந்துட்டேன். Glad to meet you. Glad to meet you too. Come on, sir. இல்ல பரவால. Come on, sir. Thank you. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வசன் நிறைய சொல்றேன். உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃாதர்னு வசன் சொல்வான். அவன் சொன்னது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணு சேர்ந்தா பெத்தவங்களை பத்தி கூட பேசுவீங்களா? நைஸ். என்ன அப்படி சொல்றீங்க? நேரமாச்சு. சரி நான் வரேன். லக்கேஜ்ல வண்டி லோட் பண்ணு. சரி. இன்ஃபேக்ட் நானும் வசந்தும் கோயம்புத்தூருக்கு வந்து உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தோம். சங்கர் அப்பா கிட்ட நீ இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டியா? இன்ட்ரோடக்ஷனா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. வசந்த் டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் வந்துருச்சானு பாருப்பா. ஓகே டாட். இத்தனை வரைக்கும் சங்கர் அவனுக்கு எதுவும் வேணும்னு என்ன கேட்டதே இல்லை. அப்படியே அவனுக்கு தேவைப்பட்டா கூட நானே புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனா இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. நான் இப்ப கேட்டாலும் டோன்ட் வரி டாட், ஐம் ஆல்ரெடி டாட்னு சொல்றான். சில விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியா ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்க அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கறது விசாரிங்களே. நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல, நான் பாத்துக்கறேன். நீங்க போறப்படுங்க. தேங்க்ஸ். இவன் மெட்ராஸ்ல தனியா இருக்கானே அப்படினு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பதிலா இங்க ஒரு மனோகர் இருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன். அப்பா, ஃப்ளைட் டைம் ஆகுது. வாங்க போலாம். ம்ம். நான் கிளம்பறேன். நீங்க காலேஜுக்கு போறீங்க. ம்ம். உடம்ப பாத்துக்க. ஓகே சரிப்பா. வரேன் சங்கர். ஓகே. ஒரு நிமிஷம். உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமோ உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த லவ் மேட்டரா? பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் மட்டும் லவ் பண்ண போதுமா? அவளுக்கு எவ்வளவு லவ் இல்லடா. நான் சொன்னேன்டா, லவ் வேணா வேணான்னு சொன்னேன். லவ் சாவடிக்கும்டா. நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே உயிரோட சாவடிக்கும். வாடா காலேஜ் நேரம் அது. சரிம்மா. டேய் நான் வரல. அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரே கலாட்டாவா இருக்குதான் ரவுடி கும்பல் வந்து கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களாம் பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடலையாம் உன்னை அனுப்பி கூட்டு வர சொல்லலாம் நினைச்சா நீ இப்படி கட்டோட வந்து நிக்கிறியே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வசந்த் போய் பிரியா கூட்டு வா. ப்ளீஸ் பா, கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டு வந்துற. போட. மெதுவா. வருதுமா? இல்லையே. இதுவும் பேசாம வரீங்களேன்னு கேட்டேன். உங்ககிட்ட பேசணும். வண்டியை நிறுத்த முடியுமா? வண்டியை நிறுத்த முடியுமா முடியாதா? வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பழைய வசந்த் இல்லை.
உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. இல்ல நான் எப்பவும் போல தான் இருக்கேன். இப்பலாம் நீங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இமேல என்ன கோவம்னு சொல்லுங்க. ரிசெப்ஷன்ல வேணுனே நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஏன் இப்படி நடந்துக்கறீங்க? அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா? ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க? இப்ப ஏன் விலகி விலகி போறீங்க? நாளைக்கு நடந்துட்டது தப்புதான். போலீஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்க கூடாது. அதனால என் மேல கோவம்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என் நிலைமை அப்படி. பிரியா, எனக்கு யார் மேலே கோவம் இல்ல. ஏன் ஏதோ பேசுறீங்க? நீங்களா ஏதோ நினைச்சுட்டு உங்க மனசை போட்டு குழப்பிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்க இருந்து வரதல்ல. தோடா, ஏதோ பிரச்சனை போலுது. சூழ்நிலை சரியில்ல, பாத்துருவோம். என்ன சொல்றான் பாப்பா? முடிச்சிட்டு முடியாதுங்கிறானா இல்ல முடியாம முடியாதுங்கிறானா? முடிவா என்னதான் சொல்றான்? பார்த்த பஞ்சாப் குட்டி மாதிரி சோக்கா கீரை. பிரச்சனை என்னங்கறத சொல்லு, சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை நான் தெரியாத உனக்கு. நாட்டு வைத்தியத்தையும் நாடி பாக்குறதையும் கில்லாடி பரம்பரைல பௌத்த தடவை பார்த்தே சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வேற தமிழ் பேசுறாங்க. தோடா, தமிழ் புலவர கமனுக்கடை. மாசம் எத்தனைன்னு பாத்துருவோமா? ஒரே ஒருத்தர பாத்துற. வாங்க போலாம். இந்த
வசந்த பர்மா இவ்ளோ பெரிய வீட்ல தனியா தங்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா கட்டி இருக்காங்கப்பா. படிக்கிறதுக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் இது. அப்ப கோயம்புத்தூர்ல வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சங்கர், வாட் எ சர்ப்ரைஸ். வாங்க உட்காருங்க. கோயிலுக்கு வந்தோம். பக்கத்துல தானே உன் வீடு. பாத்துட்டு போலாம்னு சொன்னேன். போய் சொல்றேன் பா இவன். வீட்ல இருந்து புறப்படும் போதே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இங்க வரதா தான் பிளான். காட்டி கொடுத்துச்சியா? உட்காருமா? என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி? பரவாயில்ல. இப்பதான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே. ரொம்ப அழகா இருக்கு. வீட்டை சுத்தி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல காஃபி. முத்தனை காஃபி சாப்பிட்டது இல்லையா? சூப்பரா இருக்கும். முத்தனை நாலு காஃபி கொடுங்க. சரி தம்பி. ஏன் நான் காஃபி நல்லா போடுறது இல்லையா? நான் அதெல்லாம் சொல்லல. தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ணாத. அம்மா இங்க வா. அந்த லான் பாரு. எனக்கு உங்க வீட்டுல பிடிச்ச இடம் அந்த லான் தான். நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வருகைக்கு பின் என் டைரியின் எல்லா பக்கங்களையும் தேனூற்றி எழுதினேன். இதோ முதன் முதலில் கண்ணீரூற்றி எழுதுகிறேன். தம்பி காபி ரெடி. தரணும் ஸ்பெஷலா? எப்படிங்க தம்பி? எந்தாங்க வெளியில கூட யாருக்கும் சொல்லல. முதல்ல உனக்கு தான் வந்து சொல்லிருக்கோம். அப்ப நாங்க வரோம்ப்பா. போலாமா? இந்த புடவை கலர் சரியில்ல, அது இதுன்னு பிரச்சனை பண்ண கூடாது. டிசைன் மெட்ராஸ்ல பிடிக்கலாம், காஞ்சி எடுத்து போய் எடுத்துக்கலாம். என்னடா ஏய் சொல்றது கேக்குதா? இல்ல தேவனா போயிட்டு வரலான்ற. சரியா வரேன்பா. ஓகேங்க. வசந்த், வசந்த், வாட்ஸ் ராங் வித் யூ? Sir, I want to go out. You may go. Thank you, sir. Okay. Hey, Ram. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு வந்து இப்படி ஒரு பார்ட்டி வச்சு அசத்துவேன்னு சத்தியமா நினைக்கவே இல்லடா. நாங்க நான் உனக்காகவோ அதுக்காகவோ இங்க வரல. வசந்த் டல்லா இருக்கான், அவனை குஷிப்படுத்தலாம் கூட்டு வந்தா ரொம்ப அழுத்துக்கிறிய. டேய் ஏன்டா அப்படி இருக்கிற? உன்னாலதான் இப்படி ஏரியாவுக்கு வர வேண்டியது இருக்கு. ஏன் டல்லா இருக்கிற? இல்லடா, ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். போய் சொல்லாத. டேய் அன்னைக்கு இப்படித்தான் காக்கி கிரவுண்ட்ல காக்கி சிக்கன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். நான் தானே இருக்கா? ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம். டேய் அது காக்கி இல்ல, ஹாக்கி சொல்லு. காக்கி ராய். என்ன என்ன ஏன் அடிக்க போற? இந்த மாதிரி ஏரியாவுக்கு எங்களை கூட்டு வந்ததுக்கு நீ ஒன்னு ஆள் வச்சு அடிச்சு. ரேஷே என்னண்ணா?